நாம் நேற்றைய தினம் இந்த வினா வெண்பாவில் இரண்டாவது பாட்டை படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ரொம்ப பைய போயிட்டு தினமா. ஆ சரி, இந்த இரண்டாவது வெண்பாவில் அவர் கண்ணகல் ஞானத்து, கண்ணகல் ஞானம் என்பது என்ன? அது நமக்கு அந்த வியன் உலகுன்னு சொல்கிறோமா இல்லையா? வியன் உலகு அப்படின்னா விரிந்த உலகு, மலர்தலை உலகு. எங்கே சொல்கிறோம் என்னம்மா? ஆ, சிறப்பு பாயிரத்தில் சொன்னது போல அந்த கண்ணகல் ஞானத்து கதிரவன் என. அப்போது அந்த விரிந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் எது நீக்குகிறது? கதிரவன் வந்து நீக்கிறதா இல்லையா? அதனால் நமக்கு சிறப்பு பாயிரத்தில் சொல்லுவார், மாயிருள் துமிய. என்ன இருளும் பாரு? மாயுருள். மாயுருள் என்பது என்ன? ஆ, அந்த மாயுருள் என்பது வினைத்தொகை. அது வினைத்தொகை ஆக்கி இல்லைன்னா மா அப்படின்னா மாவிருள்னா வரணும். வகர உடம்பிடுமை தான் அங்கே வரணும் இல்லையா? ஆனால் அங்கே மாயுருள்னு எகர உடன்படுமை வச்சிருக்கிறார். அதனால் அது வினைத்தொகை. நாம் மாய்கின்ற இருள், மாய்ந்த இருள், மாயும் இருள் என்றாகி அது அகர உடன்படி வரும். அதனால் அங்கே அந்த மாயிருள் துமிய என்று சொன்னது போல இங்கே கண்ணகல் ஞானத்து அவ்வளோ விரிந்த அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளெல்லாம் நீங்குமாறு வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவை, திருவண்ணநல்லூரில் திருவாவதாரம் செய்த மெய்கண்ட தேவ நாயனாரே என்று ஆசிரியரை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். இப்போது இவரை சொல்கிறார், இங்கே மாணவரை சொல்கிறாரு, காராக்கிரக களி ஆழ்வேணி. காராக்கிரகங்கிறது நம்ம நேற்று பார்த்தது போல் அங்கே, ஆமாம், அந்த இருட்சிறை அது நரகத்தை குறிப்பது. இருள் உலகுன்னு அண்ணது, ஆமாம், நீங்கள் திருக்குறளில் படிச்சிருப்பீங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ அங்கே இருள் என்பது எதை குறிக்கிறது? ஆ, சத்தமாக சொல்லுங்க, இருள் என்பது எதமாக குறிக்குது? அதே சும்மா, அது என்னன்னா, நான் உங்களில் ஒரு ஆள் தானே, இங்கே இருள் ஒளி என்பது இருள் சேர் இருவினைன்றார். ரெண்டு வினையுமே இருள், நல்வினை தீவினை ரெண்டும். அங்கே இருள் என்பது துன்பத்தின் மேற்று. இருள் என்பது இந்த இருளை குறிக்கலை. அந்த இருள் என்பது எதை குறிக்கிறது? துன்பத்தை குறிக்கிற சொல்லு, விளங்குதா? எனவே நல்வினை தீவினை இது ரெண்டும் துன்ப வித்து, துன்பம் எது? பிறவி. விளங்குதா என்று சொல்கிறார். அதுபோல் இங்கே காராக்கிரகத்து களி ஆழ்வேனே, நரகத்துக்கு இருள் உலகு என்று பெயர். நரகத்துக்கு என்ன பேர்? இருள் உலகு, துன்ப உலகு, விளங்குதா? அது 28,000 நரகம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போற்றி புகழுடையில் சொல்கிறாரா இல்லையா? ஆ, எனவே சொர்க்கங்கள் விட இது நரகங்கள் ரொம்ப இருக்குது. கொடு நரகம் 28, கொடு நரகம் 28 நரகம் என்கிறார். அதனால் அந்த காராக்கரகத்து களி ஆழ்வேணி, இங்கே களிங்கிறது என்னது? கற்றங்கெரியோம்பி கரியை வாராமே, படிக்கலா இல்லையா? அதுதான். எனவே அந்த களி ஆழ்வேணி துன்பத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்துன்னு என்ன,
மூழ்கி வீழ்ந்து வீழ்ந்து கிடப்பேனை அழ்வே. நின் பேரா இன்பத்து இருத்திய, இன்பத்தை சொல்லும்போது இருத்தியங்கிறார், துன்பத்தை சொல்லும்போது வீழ்ந்துங்கிறார். விளங்குதாம்மா ஏன் அப்படி சொல்கிறாரு, ஏன் அப்படி சொல்கிறாரு? இது நம்ம அப்பர் சாமியும் சொல்கிறார். அப்பர் சுவாமி நாலாம் திருமுறையில் இதை அவர் சொல்லும் பொழுது, அதாவது நாம் இந்த உலகத்தில் பெருமானை அறிந்து வழிபடுபவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான், அந்த துன்பத்தையெல்லாம் நீக்கி தன்னுடைய திருவடியில் இடம் கொடுக்குறான் இல்லையா. அந்த துன்பத்தை நீக்கி நமக்கு இன்பத்தை கொடுக்குறான். அதை காராக்கழகத்து கலி, அந்த துன்பத்தில் வினை துன்பம், அந்த கலிங்கிறது என்னது, வினை துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறவனே பேராத இன்பம். அந்த இன்பம் பேராத இன்பம் என்பது என்னது, இந்த பேராத இன்பம் என்பது இன்பம்ங்கிறது முதல்ல நாம் முக்திக்கு சொல்கிறதில்லை, முக்திக்கு ஆனந்தம்னு சொல்லணும். அப்போ இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம், இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்றா வேறையா, வேற அது தெரியுது. எந்த வகையில் வேற என்னையா, இன்பத்துக்கு முடிவு இருக்குது. நல்லா சொல்கிறீங்க, பெரியவங்க சொன்னீங்கன்னா தப்பு இருக்குமா அதில். இங்கே நீங்கள் பெரியவங்கள்லாம் வந்திருக்கதே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் தான் இல்லையா. இங்கே இன்பம் என்பது தொல்காப்பியம் சொல்லுது, இன்பம் என்பது கருதியது கைகூடிய இடத்து தோன்று ஒரு உணர்வு என்று சொல். நாம் நினச்சது நடந்தால் அப்போ ஏற்படுற அந்த உணர்வுக்கு பேர் இன்பம். அது நல்லதா கெட்டதான்னு இல்லை, நமக்கு வேண்டாதவன் பொத்தடின்னு கீழே விழுந்துட்டாங்க ஒரு சிரிப்பு வந்துருச்சு இல்லையா. அதனால் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையாம்மா. அதனால் வினை வழி வருவது இல்லையா, அதனால் அதை இன்பங்கிறது. நினச்சது நடந்தால் அப்போ ஏற்படுற உணர்வு அது நமக்கு அறியும் முறை. அறியும் முறை படிச்சிருக்கீங்களா இல்லையா, படித்தாலும் படிச்சிருப்போம், உண்மை விளக்கத்தில் வருது எப்படின்னு அதில் சொல்கிறார். அப்போது நாம் மனம் முதல்ல சங்கற்பித்ததும் புத்தியில் நமக்கு சவிகற்ப காட்சியாய் சென்று சேர்ந்ததும் ஒத்ததாக இருந்தால் ஏற்படுவது இன்பங்கு அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இதுவும் மாறுபட்டிருந்தால் ஏற்படுவது துன்பங்கிற. அதனால் இங்கே இந்த ஆனந்தம் நந்தம் என்பது நிறைவு, ஆங்கிறது உபசர்க்கம், அதுக்கு பொருள் கிடையாது. அறிவின் நிலைவிலே ஏற்படுகிற உணர்வு ஆனந்தம், அறிவின் நிறைவிலே ஏற்படுற உணர்வுக்கு தான் ஆனந்தம்னு பேர். அப்போது அது சிவஞான விளக்கத்தில் ஏற்படுவது தான் ஆனந்தம், இது வினை வழி வருவது தான் இன்பம். இன்பம் எல்லாம் உடலுக்கு, ஆனந்தம் உயிருக்கு, விளங்குதாமா என்று வேறுபாடு நமக்கு சொல்கிறார். அதனால் இங்கே இன்பம்னு சொல்ல பயன்படுத்துறதுனால நீங்கள் அதுன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு பேரா என்று அடை சேர்த்துருக்கிறார். விளங்குதா, மாளா பேரா முடிவு இல்லா இதெல்லாம் திருவாசகத்தில் சொல்கிறாரா இல்லையா. அதுபோல் இங்கே நமக்கு அப்பர் சர்மான் சொல்லுவாள், தன்னை சரணென்று தாள் அடைந்தேன். தாள் என்பது என்னது, தாங்குவதனால் தாள் விளங்குவா, எப்போது நம்மை தாங்கிக் கொண்டிருப்பதனால் அதுக்கு என்ன பெயர், தாள் என்று பெயர். எனவே நீயே சரண் என்று உன்னுடைய திருவடியை அடைந்தேன், தன்னை சரண் என்று தாள் அடைந்தேன். தன் அடி அடைய பெருமானுடைய, இங்கே தன் என்பது என்னது, தலைவன். ரெண்டாவது தலைவன் தன் என்பது என்னது,
தன்னடி அடைய அந்த தலைவனுடைய திருவடியை நாம் சென்று சேர, புன்னை பொழில் புகலூர் அண்ணல் செய்வன கேள்மீன்களோ. அந்த புகலூர், புகலூர்னா என்னது, என்னம்மா? ஆமாம், ஊர். அவர் புகலிடமாய் அடைந்த ஊர் புகலூர். எனவே அந்த புகலூருக்கு தலவிருட்சம் புன்னை இல்லையா, புன்னை பொழில் புகலூர் அண்ணல், அங்கே இருக்கிற பெருமான், அவன் செய்வனே கேள்மீன்களோ. நீங்கள் கேளுங்க, நாம் பட்ட அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் கேட்டுக்கங்கிறார். யார்? அப்பர் சாமி சொல்கிறாரு. அவர் சொன்னால் ரொம்ப சரியாக தான் இருக்கும் இல்லையா. அவர் என்ன செய்கிறாராம், என்னை பிறப்பறுத்து, திருவடி அடைஞ்சவனே என்ன செய்கிறான், என்னை பிறப்பு அறுத்து என் வினை கட்டறுத்து. அந்த பிறப்புக்கு காரணமாக இருந்த வினை கட்டு, வினை கட்டு. இந்த கட்டுங்கிறது இரற்ற முடிஞ்சுக்கணும், வினை கட்டு. வினை ஒரு பந்தம், அந்த பந்தம் அறுக்கிறது இல்லையா. வினை கொத்து, கட்டுங்கிறது என்னது, கொத்து சஞ்சிதம், வினை குவியல், அதை அறுத்து என் வினை கட்டு, அதை அறுத்து ஏழ் நரகத்து என்னை இருக்க ஒட்டான். அப்போ நான் செஞ்ச வினைக்கு நான் போக வேண்டிய இடம் நரகங்கிறார் அவர் அப்படி சொன்னார். அதனால் அந்த நரகத்துக்கு போகாதவாறு அதற்கு காரணமான வினையை என்ன செஞ்சார், அறுத்து என் வினை கட்டறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடக்கல், நரகத்தில் என்ன சொல்கிறாரு, கிடக்கலொட்டான் இல்லையா. சிவலோகத்து இருத்தி நான் இருத்திடுமே. அப்போ சிவலோகத்தில் இருத்துதல் என்பது நிட்டை, கிடத்தல் என்பது நம் வசமின்றி அவன் வசப்பட்டு கிடப்பது. எது வசப்பட்டு, அந்த யமன் வசப்பட்டு கிடப்பது, விளங்குதா? அதனால தான் இங்கேயும் காராக்கரகத்து களியாழ்வேனை ஆழ்வேனைங்கிறாரு, கிடக்கிறது. பேரா இன்பத்து இருத்திய ஆழ்தல், ஆழ்தல்ங்க மூழ்குதல். ஆமாம், அது ஆமாம், இங்கே அது பெருமான் செய்கிறாங்கிறாரு. இது நான் செஞ்சது எனக்கு, நான் செஞ்ச நான் அனுபவிக்கோங்க. எனவே அப்போது அங்கே அப்பர் சுவாமி சொல்கிறதும் இவர் சொல்கிறதும் ஒரே மாதிரி தானே இருக்குது. பேரா இன்பத்து இருத்திய பெருமை என்று பெருமானே, பெரும்பொருள் பெருமானே என்று அந்த பெருமானை சொல்லி, வினவலானது உடையேன், உங்ககிட்ட சில கேள்வியை கேட்கணும் என்ப ஆசை உடையேன், எனது உளம் நீங்காத நிலைமை ஊங்கும் உளையால். அந்த கேள்விகளை கண்டிப்பாக கேட்கணுங்கிற ஆசையை என்னால் அடக்க முடியலைங்கிறார். அது நமக்கு இந்த அருள்நந்தியே சொல்லுவார். அருள்நந்தி இந்த இருபா இருபதை சொன்ன அருள்நந்தி தான் சொல்கிறாரு. அவருடைய அவையடக்கத்தில் சொல்லுவார், மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மட்டும் குறைவிலா அளவனாலும் கூறவனாததாகி நின்றவன இறைவனார் கமலபாதம். அந்த இறைவனார் கமலபாதம் எப்படிப்பட்டதுங்கிறத முதல்ல சொல்கிறேன். மறையினால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும், அளவை அறிவினால இதெல்லாம் சொல்லதுக்கு கடந்தவன், இதுக்கெல்லாம் எட்டாதவன், அதெல்லாம் சுட்டறிவு, அதுக்கெல்லாம் எட்டாதவன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இறைவனார் கமலபாதம் இன்று யான் இயம்பும் ஆசை, அதை பற்றி நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசை. நிறையினார் குணத்தோருக்கு எல்லாம் நகையினை நிறுத்துமன்றே, எல்லாரும் சிரிப்புக்கு இடமா இருக்கும்ங்கிற நான் வந்து பெருமானுடைய புகழை சொல்ல புகுந்தது. நிறைந்த அறிவுடைய ஞான எடுக்க எப்படி இருக்கும், ஒரு கேலி கூத்தா சிரிப்பாக இருக்கும்னு அவை அடக்கத்தில் சொல்கிறார். நகையினை நிறுத்தும் என்று அங்கே சொல்கிறார். அதுபோல் நமக்கு இந்த
கந்தபுராணத்திலையும் அங்கே சொல்லுவார். ஆனா சொல் தமிழ் வல்ல அறிஞர் முன், நல்ல சொல்வன்மை உடைய அறிஞர்கள் முன்னாலே யானும் இக்கதை கூறுவதற்கு எண்ணுதல், முருகப்பெருமானுடைய கதையை நானும், இங்கே நானும்ங்கிறது என்னது, யானுங்கிறது இழிவு சிறப்புங்கிறார், நானும் இங்கே சொல்ல எண்ணுதல், வானகத்து எழும் வான்கதிரோன் புடை, அந்த சூரியனுக்கு பக்கத்தில் அவன் மின்னிமைப்பை விரும்பியது போலும், அங்கே இருக்கிற அது ஒரு நட்சத்திரம், அது மினுக்கு மினுக்குன்னு முடி முடிச்சு முடிச்சு தான், அதுவும் அந்த சூரியனும் நானும் ஒன்றாயிருவேனா, நான் முழிக்கிறதுன்னு அப்படி சொல்கிறேன். அதுபோல தான் இங்கே எனக்கு இந்த ஆசை ஆசை அடங்க மாட்டேக்கு, எப்படியாவது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பெருமானே வினவலானது உடையன், அதை என்னால் அடக்க முடியலை, அந்த ஆசையை அடக்க முடியலை, அதனால் நான் உங்கள்கிட்ட அதை வெளியிடுறேன் என்று சொல்லி, அதனால் சிறுமை உடைத்தால் நான் சொல்கிறது உங்கள் முன்னால் இந்த கேட்குற கேள்வி ரொம்ப சிறுமை உடையதாக இருந்தாலும் அறியாது, அதாவது தெரிய மாட்டாமல், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய மாட்டாமல் கூறினேன், அறியாது கூறினேன், இந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட கேட்குறதே தெரியாமல் கேட்குறேன், தப்புன்னு தெரிஞ்சாலும் கேட்குறேன், சீரி அருளல், நீங்கள் கோபப்பட்டு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எனது உளம் ஊங்கும், எனது உளம் என்பது அங்கே உயிர், என்னுடைய உயிரில் ஊங்கும் என்பது அனாதி, ஊங்கும்ங்கிறது என்னது அன்றே சொல்கிறோமா இல்லையா, அங்கே ஊங்கும் அனாதி தொட்டே நீங்கா நிலைமை உலை, நீ என்னுடைய அறிவிலிருந்து ஒரு காலம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான், ஏன் நீங்க மாட்டான், இறைவன் நம்ம விட்டு நீங்க மாட்டானா, நீங்க மாட்டானா, ஏன் நீங்க மாட்டான், ஆ ஏன்னா ஏன் நீங்க மாட்டாமா, நீங்கிறதுக்கு இடம் இல்லை, அவன் நீங்குவதற்கு இடமே, அவன் தான் எல்லா பக்கமும் இருக்கானே, எங்கே போகிறது இல்லையா, அவன் நீங்கி செல்வதற்கான இடமே கிடையாது, ஆனால் நம்ம விட்டு நீங்கவே முடியாது, நீங்கவே முடியாது, ஆனால் அவன் சர்வ வியாபி விளங்குதாமா, அதனால் அங்கே சொல்கிறாரு நீங்கார் இளமை உலை, அப்படிப்பட்ட இலக்கணத்தோடு நீ இருக்கிற, அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருந்தும் அறிவு இன்மை, அறிவு இன்மை, அப்போது ஏன்ட்ட அறிவு என்பது குணம், அறிவு என்பது நம்முடைய குணம், அங்கே இன்மை என்பது நாலு வகை இன்மையில், இது என்ன இன்மை, என்றும் இன்மை சொல்லப்படாது, அறிவு இன்மைங்கிறது என்ன, அது நம்ம குணம், அது ஒரு காலம் இல்லாமல் விளங்காமை அன்றே கண்டது இல்லையா, அப்போது இந்த அறிவு இன்மை என்கிட்ட ஏற்படுது, அறிவு விளங்காமல் ஏற்படுது, இந்த அறிவு இன்மைனா இல்லதுன்னு பொருள் இல்லை, அறிவு விளங்காமை, அறிவுடைய எண்ணத்தில் அறிவு நம்ம குணம் இல்லையா, அது இயல்பு, அது விளங்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா, அப்போ அறிவு விளங்காமை என்பது செயற்கை, அறிவுடைமை என்பது இயற்கை, அப்போ அறிவுடைய பொருளிடத்தில் அறியாமை நிகழ்கிறது அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், அது செயற்கைனா செயற்கை பொருளை ஆக்கமுடு கலத்தலும் ஆக்கம்தானே காரணம் முதற்றேன்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ காரணம் கண்டிப்பாக இருக்கணும், அது எது, அதை மலம், அந்த அழுக்கு தானே, அறிவு ஒளினா மலம் அழுக்கு இல்லையா, அதனால் மலம் பிரிவு இன்மை, மலம் என்னை விட்டு நீங்காதிருக்கிறது, நீ நீங்காதிருக்க மலமும் என்னை விட்டு நீங்காதிருக்கு, அன்றைக்கே இருக்குது இல்லையா, பிரிவு இன்மையனின், அப்போது நீர் இருக்கும்போது என்கிட்ட அறியாமை ஏன் வந்துச்சின்னு கேட்டால் அது உன்ட்ட அன்றைக்கே அறியாமை இருக்குது, ஆணவம்ங்கிற மலம் இருக்குன்னு அதுக்கு இப்போ நீங்கள் பதில் சொன்னான், இவர் என்ன கேட்குறாராம், ஐயா நீங்கள் இருக்கும்போது எனக்கு அறிவு விளங்கலையே ஏன்னு கேட்குறாரு,
அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? நான் அன்னைக்கு இருக்கிற மாதிரியே உன்ட்ட மலமும் அன்னைக்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீர். அப்படி நீங்கள் சொன்னால் ஓராலினி, ஓராலினி என்பது நீர் என்னை விட்டு நீங்கி ஒருவி இருக்கின்றீர், நீர் என்னை விட்டு ஒருவி இருக்கின்றீர், நீங்கி இருக்கின்றீர் இல்லையா? அப்போ அந்த வெளிச்சமாக ஒளியாக நீ இருக்கும்போது அந்த இடத்துல இருள் வர கூடாது, அது இருக்குது. அப்போ நீ எங்கே எங்கே போயிருக்கணும்? அங்கே என்னை விட்டு நீங்கி இருக்கணும் இல்லையா? அதனால் நீர் பிரிந்திருக்கின்றீர் அப்படின்னு சொல்ல வேணும் இல்லையா? அதைத்தான் உணர்த்துகிறது, அந்த கருத்தை தான் உணர்த்தும். விராய் நின்றேனே, அப்போ நீங்கள் என்னை விட்டு நீங்காது, என் கூட விரைவித்தான் இருந்த, என்னோடு உடனாய்த்தான் இருந்தாய் என்று சொன்னால், நீரும் ஆணவத்தோடு கூடி என்கிட்ட இருப்பீரானால், திப்பியம், திப்பியம் என்பது உமது தெய்மத்தன்மை, திப்பியங்கிறது தெய்வத்தன்மை, அது அந்தோ அப்படின்னு என்ன வியப்பிடை சொல், அந்தோங்கிறது அங்கே அது ரொம்ப சந்தேகத்துக்கிடமானது, ரொம்ப சந்தேகத்துக்குரியது. எது நீர் ஏன்ட்ட அன்னைக்கு விரைவி நிற்கிறேங்கிறது அந்தோ ஏனென்று கேட்டால், பொய்ப்பகை ஆகாய், பொய்ப்பகை ஆகாய், ஆணவத்தை நீக்குகின்ற அந்த விரோதி ஆக மாட்டீர் இல்லையா? அந்த அறியாமைக்கு பகை எது? அறியாமைக்கு பகை எதுங்கிறேன், அறிவு இல்லையா? அதனால தான் நமக்கு பஞ்சாக்கரத்தில் அந்த சிகாரத்தை ஒரு கோடியிலும் மகாரத்தை ஒரு கோடியிலும் வச்சுருக்கிறார், ரெண்டு ரெண்டு கோடி இல்லையா? நீங்கள் உண்மை விளக்கம் 42வது பாட்டு ஞாபகம் இருக்கா? என்னம்மா ஐயா ஐயா, அண்ணல் முதலா அழகார் 75 மெண்ணில், அண்ணல்ங்கிறது சிவம் இல்லையா? அண்ணல் முதலா பெருமானே நமக்கு அறிவுக்கும் அனுபவத்திற்கும் முதல் என்று கருதி, அண்ணல் முதலா அழகார் 75 நமக்கு ஞானத்தை தருகின்ற இந்த பஞ்சாக்கரத்தை எண்ணில், எண்ணில் என கணித்தால் அறிவினால் கணிக்கிறது, எண்ணில் இரா பகலற்ற இன்பத்தே நன்னி, இரா பகலற்ற இன்பம், இரவு எது பகல் எது? இங்கே அந்த இரவு என்பது மகாரம், பகல் என்பது நகாரம், விளக்குதாம்மா? மகாரம் என்னது? ஆணவம், அது இருட்டு இல்லையா? நகாரம் என்னது? பகல் விளக்கு இல்லையாம்மா, விளக்கு தானே அது, அது இருட்டில் விளக்கு, அதனால் மங்கள் விளக்கு தான் இல்லையா? அதனால் அந்த ரெண்டும் நகார மகாரத்தை எப்படி சொல்கிறாரு? இரா பகல் அற்ற இன்பத்தே நன்னி, அப்போது அந்த பாசக்கலப்பில்லாத இன்பத்தை பெற்று அது நீங்கிட்டால் என்னாகும்? நம்ம அறிவு தெளிவாயிருமா இல்லையா? பாசை நீங்கிட்டா, அதனால் ராப்பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது, நமக்கு அருள் விளங்கிடுது, அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை, நமக்கு அருள் விளங்கிட்டா அந்த அருள் என்ன செய்யும்? இந்த யகாரத்தை கொண்டு சிகாரத்தில் சேர்க்கும். ஏன் ஏன் சேக்கு? இருளானது தீர என்று அந்த ஆணவத்தினுடைய வலிமை முழுவதுமாக குறைவதற்காக சிகாரத்தில் கொண்டு சேர்க்கிறார் சொல்கிறாரா இல்லையா? அப்போ மகாரம் எதில் அடங்குது? சிகாரத்தில், விளங்குதா? அதனால தான் நமக்கு முக்தியில் அறிவு விளங்கினாலும் இறைவனுடைய கிருபை இல்லாமல் நாம் எதையும் அறிவதோ அனுபவித்தலோ முடியாது. எதுபோல கண்ணுக்கு காட்சி விளங்கினாலும் படலம் நீங்கி
நல்ல காட்சி விளக்கம் பெற்றாலும் சூரிய ஒளியினுடைய உதவி இன்றி அது எதையும் காண முடியாது இல்லையா? காண முடியுமா? காண முடியாது. இப்போது நமக்கு இந்த காட்சி விளங்கியது எப்படி விளங்கிற்று? உலகத்து இருள் அடங்கி கிடப்பதினால நமக்கு காட்சி விளக்கம் கிடைந்தது இல்லையா? அந்த உலகத்து இருளை அடக்கியது கண்ணொழியா சூரிய ஒளியா? சூரிய ஒளி. எனவே வா அறிவுக்கு அது அடங்கலை. ஆணவமலம் கண்ணொளிக்கு இருளை அடக்கிற ஆற்றல் இல்லை, சூரிய ஒளிக்குத்தான் அடக்கிற்று. எனவே இந்த கண்ணொளி அந்த சூரிய சார்பை விட்டால் மீண்டும் இருள்தான் தலைப்படும், மீண்டும் இருள்தான் தலைப்படும். அதனால் இது ஒரு காலம் அந்த சிவத்தை சாராமல் நிற்கவே முடியாது. புரியுதாமா? ஓ, அதனால் என்னம்மா? அதனால தான் இங்கே சொல்கிறாரு, இங்கே அந்த நீர் என்னை விட்டு விலகியிருந்து அவருக்கு இவர் விலகியிருந்தாருன்னா இவன் அந்த பெருமான் வந்து பொய்ப்பகை ஆக்காய். நீ இருக்கும்போது அது வந்துருச்சுன்னா நீ பொய்க்கு பகை. ஆணவ மலம் யாருக்கு அடங்கியிருக்கே? அந்த சிவசூரியனுக்கு தான் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ நீ இருக்கும்போது அது வந்துருச்சின்னு சொன்னால் நீ பொய்ப்பகைன்னு சொல்கிறோமா இல்லையா? சிவசத்து பொய்ப்பகைன்னு சொல்கிறோம். அவன் அப்படி சொல்கிறது பொய்யாயிரும் இல்லையாம்மா? நீ பொய்ப்பகை ஆகாய் சுத்தன். அவன் என்ன சொல்கிறோம்? சுத்தன்னு சொல்கிறோம் இல்லையாம்மா? எங்கே சொல்கிறோம் சுத்தம்னு? நித்த முத்த சுத்த சித்தி படிக்கமா இல்லையா? நித்த முத்த சுத்த சித்து. அந்த சித்துக்கு மூணு அடை கொடுக்குறோம். எதனால் அந்த சித்துக்கு மூணு அடை எதனால் கொடுக்குறோம்? அது நித்த சித்து. நித்த சித்து முத்த சித்து. முத்த சித்துனா முதிர்ந்த சித்து, முதிர்ந்த அறிவு, மாறாத அறிவு. முத்த சித்து, நித்த சித்து, மாறாத எப்போது இருக்கிற அறிவு. நித்த சித்து, முத்த சித்து, சுத்த சித்து, மலமே இல்லாத அறிவு என்று அந்த அறிவை மூணு அடையினால விளக்குறாரு இல்லையா? அப்போ நாம் அவனை சேர்ந்தால் அவன் மயமாக ஆயிடுவாங்கிறோம். அவன் அப்போ சுத்தம் இல்லைன்னு ஆயிருமா இல்லையா? அவன் கூட இருந்தும் நமக்கு போகலைன்னா அவன் சுத்தம் இல்லை ஆயிருமா இல்லையா? ஆயிருமா இல்லையா ஐயா? அப்படி ஆயிரும். அதனால சொல்கிறாரு, உன்னை சுத்தன் என்றும் அமலன் என்றும். நிர்மலன் என்ன சொல்கிறோம்? நிர்மலன்கிறோம். நிராமயன். நிராமயம்னா என்ன? நிர்மலம்னா அது சரிதான். நிராமயன்னா அது என்னது? என்னம்மா சொல்லுங்க சாமிகளே? நின்மலன்னா மலம் இல்லை. நிராமயம்னா ஆமயம்னா நோய், நோயே இல்லாதவன் நிராமயன் இல்லையா? அப்புறம் அவனை இந்த அந்த மலமே பற்றவும் முடியாதவன்கிறோம். அந்த அவனை என்ன சொல்கிறோம்? மலமே பற்ற முடியாதவன். அதான் விமலாங்கிறோம். என்ன சொல்கிறோம்? விமலா. மலத்தை பற்ற முடியாது. ஏன் பற்ற முடியாது? அது நமக்கு திருவருள் பயன் 24 என்னது? ஓ சாமி, யாராவது சொல்லுங்களேன். புஸ்தகம்லாம் வாங்கினீங்களா? வாங்கினீங்களா? படித்தாச்சா? அந்த 24வது பாட்டில் நமக்கு சொல்கிறார், அன்றளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். என்ன சொல்கிறாரு? அன்றளவி அனாதியே உள்ளொளியோடு அடங்கி,
உள்ளொழியது சிவம், அறிவுக்கு அறிவாக இருக்கிற சிவம் உள்ளொழிக்கு அடங்கிக்கிட்டு தான். யார்? இந்த ஆணவங்கிற பெயர். ஆவியடை நின்றது, ஆவியடை முனைச்சி நிற்கி, இவங்கிட்ட அடங்கி நிற்கி. அது அப்போவே அப்படி தான் நிற்கிங்க. ஏன்? அதுக்கிட்ட இது ஆற்றல் செல்லாது, அதனால் அவங்ககிட்ட வாழை சுருட்டி மடங்கிக்கிட்டு அடங்கி கிடக்கு. நம்மளை அடக்கி நிற்கு, நம்ம நோஞ்சான் எழுதியவன் நம்ம அடக்கி நிற்குதுன்னு சொல்கிறாரா இல்லையாம்மா? இல்லையா? அதனால தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ நாம் நமக்கு அந்த ஆணவ மலம் நமக்கு அடங்குச்சு. எதனால் அடங்கிட்டு? நாம் அவனை சேர்ந்ததால். நமக்கு அடங்கலை, நாம் அவனை சேர்ந்ததுனால. இல்லையாம்மா, நீங்கள் ஒரு பெரிய பயிர்வான் கூட வந்ததுனால ஒரு ரவுடி பயந்து போய் நிற்கான். இல்லைனா ஒரு போலீஸ்காரனோட வர்றதுனால பயந்து போய் நிற்கான். அவன் நீங்கிட்டா என்ன செய்வான்? உங்களை வந்து நையா புடைச்சிருவான். விளங்குதா? அதனால் நாம் அந்த சிவத்தோடு நிற்கிறதுனால அவனுக்கு அடங்குற மலம் நமக்கும் அடங்கி நிற்குது. நமக்கண்டு பயந்து நிற்கலை, யாருக்கு பயந்து நிற்குது? அவனுக்கு. அவனுடைய ஆற்றல்னால செல்லாதுங்கிறது. அதனால் இங்கே அமலன், இப்போ நாம் சேர்ந்ததுக்கப்புறமும் அது வந்திருக்குன்னா இவனும் நம்மளை மாதிரி ஒரு நோஞ்சாமன் ஆயிருமா இல்லையா? அதான் அங்கே சொல்கிறாரு. நீ நிற்கும்போது வந்ததுன்னா உனக்கு நீ சோதி நாயகன், அமலன், முத்தன், பரம்பரன். பரம்பரன்னு அண்ணது பரம்பரனைன்னு சொல்கிறோம். பரம்பரன் அண்ணது பரம்னா உயர்ந்த, பரம்பரைனா உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தவன், உயர்ந்ததுக்கெல்லாம் மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானான். அதனால் மிக மேலானவன் என்னும் பெயர் முடியா. முடியானா பொருந்தாது, இந்த பெயரெலாம் உனக்கே பொருந்தாது. இப்படிலாம் நமக்கு பேர் இருக்குது பெருமானுக்கு, அது ஒன்றும் பொருத்தமா இல்லையே அப்படிங்கிறார். சரி, நீ வேறு நின்று உணர்த்தின். சரி, அது வேண்டாம், அதை விடுங்க, அந்த அளவில் நிப்பாட்டுங்க. சரி, நீ வேற நின்று தான் எனக்கு உணர்த்திறீர், என் கூட இல்லையா? வாங்க கூட எந்த பேர் நிற்பான், நீ வேற தான் நிற்கிறீர் அப்படி சொன்னீங்கன்னா. வியாபகம் என்றாய், நீ எங்கும் நிறைஞ்சவங்கிற அது பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நீ நிறைஞ்சி என்னை விட்டு நீங்க நின்றா எனக்கு முக்தி என்பதே இல்லாமல் போகும். முக்தி என்பதே இல்லாமலும் போயிடும் இல்லையா? ஒன்றும் அவன் வியாபகம் இல்லைன்னு ஆயிரும் இல்லையா? அப்புறம் நமக்கு முக்தியும் இல்லைன்னு ஆயிரும். அதனால் அப்படியும் நம்ம அவனை சொல்ல முடியாது. அதனால் பெருமாருக்கு தவிர பெருமாருக்கு நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் அவனுக்கு இந்த அட்டமூர்த்தம் உடம்புன்னு சொல்கிறோம். மூர்த்தம்னால என்னது? உடம்பு தானே. அவனுக்கு அட்டமூர்த்தம் உடம்பாக சொல்லப்படுகிறது இல்லையா? பஞ்சமந்திரம், அட்டமூர்த்தம், இதெல்லாம் உடம்புன்னு சித்தியாரில் பாட்டு வருதா இல்லையா? அப்போது நமக்கு அட்டமூர்த்தம் உடம்புன்னு சொல்கிறோம் சொல்கிறோம் பூஜையிலையும் அப்படி நாம் பண்ணுறோம். அப்போ அது இல்லைன்னு ஆயிரும். ஏன் அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏம்மா, நான் சொல்கிறத வெறுமனை கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க, நான் சொல்கிறத புரிஞ்சு கேளுங்க. ஏதோ சொல்கிறாரு கதை சொல்கிற மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு எதனால் இப்படி அட்டமூர்த்தத்தை சொல்லி அப்படி நிற்கு? அட்டமூர்த்தமும் சொன்னதும் பொய்யாயிரும்னு சொல்கிறாரு. அட்டமூர்த்தத்துக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்லையா, இங்கே அதை சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த அட்டமூர்த்தத்தில் ஒன்று இயமானன், ஆன்மா. அப்போ அவனுக்கு ஆன்மா உடம்புன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவன் உயிர். ஆன்மாவுக்கு உடம்புனா அவன் உயிர் தானே? ஆன்மா உடம்புனா உயிர் தானம்மா? அப்போ நீ உயிராக உள்ளே நிற்கும் போது இது வந்தது, நீ உயிர் உள்ளே தானே நிற்க முடியும், வேற நிற்க முடியாத. அப்போ அது பொய்யாயிருமா இல்லையா? விளங்குதாம்மா? அதனால தான் அதை சொல்கிறார். அப்போ அப்படி சொல்ல முடியாது. வேறோ நீர் என்னை விட்டு விலை இருக்கின்றீர் என்று சொன்னால் வேறா இருக்கிறாரா இல்லை உடனா இருக்கிறீரா? வேறா இருக்கிறீரா உடனா இருக்கிறீரா?
இல்லை ஒன்றாக இருக்கிறீரா? ஒன்றாக இருக்கிறீரா, வேறாக இருக்கிறீரா, உடனாக இருக்கிறீரா, எப்படி இருக்கிறது? விளம்பல் வேண்டும், எனக்கு சொல்லி அருளல் வேண்டும் என்று இத்தனை இதை சொல்லியிருக்கிறார். இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? ஏமா என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐயா நீ இருக்கிற இடத்துல மழை வந்துருச்சு இல்லையா, அப்போ நீ மழை வர்ற நேரத்தில் நீ இருக்கும்போது மழை வர முடியாது, நீ ஒளி வந்துருச்சு, ஏன் வந்து அறியாமல் என்கிட்ட வந்திருக்கு? ஏன்னு கேட்டால் உனக்கு அனாதியே இந்த மலம் இருக்குன்னு சொல்கிறீரு. நீர் அனாதியாக என் கூட இருந்தேரே இல்லையா? இருந்தேன். அப்போ இந்த மலமும் இருந்ததுன்னு சொன்னால் ஒன்றும் நீ நீங்கி இருக்க சமயத்தை பார்த்து வந்திருக்கணும். அப்போ என்னை விட்டு நீங்கி நின்னீரா? இல்லை, நீர் நீங்காது தான் இருக்கிறீன்னா நீரும் அந்த மலம் பற்றுவதற்கு உடந்தையாய் நின்றீரா? அந்த மலம் பற்றுவதற்கு உடந்தையாய் நின்றீரா? இது ரெண்டாவது. மூணாவது சொல்கிறாரு, இல்லை அது வந்து என்னை பற்றும் பொழுது உன்னால் அந்த மலத்தை அடக்க முடியாமல் நீயும் நான் அடங்கினது மாதிரி நீ அடங்கி நின்றுட்டியா? எப்படி கேட்குற, நல்லா கேள்வி தானேயா? அப்போ அப்படி சொன்னால் உனக்கு இந்த பேரெல்லாம் பொருந்தாது, இந்த பேரெல்லாம் பொருந்தாது என்று சொல்கிறார் இல்லையா. அப்புறம் கேட்குறாரு, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் அட்டமூர்த்தம் உனக்கு உடம்பாக சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ நீ அட்டமூர்த்தம்னு சொல்லும்போது அதில் உயிர் அது உடம்பு, அவனுக்கு ஒரு மூர்த்தம்னு சொல்லியாச்சு. அப்போ நான் இந்த உயிர் வந்து உடம்பானால் நீர் உயிர் ஆகிட்டீர் இல்லையா. அப்போ நீர் உயிர் வந்து உடம்பு விட்டு நீங்கி நிற்க முடியாது, அப்போ நீர் உள்ளதான் இருந்திருக்கணும் இல்லையா. அதனால் இங்கே என்னை விட்டு விலகியிருந்தீர்கள் சொல்ல முடியாது, உயிர் வந்து உடலை விட்டு நீங்க முடியாது. ஆமாம், அவனுக்கு இந்த எட்டும் உடம்பாக சொல்லப்படுது. ஆமாம் இருநிலனாய் தீயாகிலாம் சொல்கிறாரா இல்லையா. அவர் இப்படி ஒவ்வொன்றிலையும் அவர் அதை உடம்பாக கொண்டு நிற்கிறார். அப்போ தீயை சேர்க்கும் போது தீயாகவே நிற்கிறான், மண்ணை சேர்ந்திருக்கும் போது மண்ணாகவே நிற்கிறாங்கிறாரு. அதனால் எல்லாருக்குமே அவனோட சிறப்பு வகையில் கலந்துருக்கிறாங்க தான். அது நேரத்தை நான் சொன்னனாலையா, எதுக்காக இந்த இதை மத்தின ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்னா, இதுதான் நமக்கு அனுபவ பொருள். ஆன்மாவுக்கு போக பொருள் எது? எதை நுகர்கிறோம் நாம? பூத குணங்களை. பூத அப்போ அது அனுபவமாக நமக்கு வரணும்னா பெருமான் அதில் கலந்து தான் இருக்கணும். அதனால் அதில் சிறப்பு வகையாக கலந்துருக்கிறார், அது மூலமாக நமக்கு அனுபவத்தை கொடுக்குறார், அதனால் அதில் கலந்துருக்கிறாருன்னு சொல்கிறோம். அப்போ அனுபவிக்க மட்டும் கலந்துருக்கணுமா இல்லையா, அதனால் அது நம்மகிட்டையும் கலந்துருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் நீர் என்கிட்ட ஒன்றா நின்னேரா, வேறா நின்னேரா, உடனா நின்னீரா அப்படின்னு இங்கே கேள்வி கேட்குறாரு. அப்போது அதை சொல்லி அருளல் வேண்டும் அப்படிங்கிறார். இனி நீர் ஞானத்தை குரு முதலாய் எனக்கு ஆசாரியராக வெளிப்பட்டு, நமக்கு குருவாய் வருவது யாரு? சிவபெருமான் இல்லையா. அதனால் நீர் குருவாய் வெளிப்பட்டு அபக்குவ பக்குவ குறி பார்த்து, பெருமான் நமக்கு குருவாய் எப்போ வருவார், எப்போ வருவாருமா? எது எதனால் வரார்னா சொன்னால் கரணி சொல்லு, எப்போ வருவார்னு கேட்கேன். எப்போ வேணாலும் வருவாருங்களோ? தகுதி வந்தா. தகுதி எப்படி வருவோம்? தகுதி எது பக்குவம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்போ வரும், எப்படி வரும்? பல பிறவிகளில் தவம் செய்தால், பல பிறவிகளில் முற்சை தவத்தான் சொல்கிறாரா இல்லையா, பல பிறவிகளில் தவம் செஞ்சால் அந்த பக்குவம் வரும். எதில் வரும்? அறிவில் இல்லையா, அறிவில் வரும். அப்போ வந்து அந்த அறிவில் வந்த பக்குவ குறியது பக்குவ இருவினை ஒப்பு, அதான் பக்குவ குறி இல்லையா.
அந்த இருவினை ஒப்பு வந்தாச்சுன்னா நம்ம அறிவு பக்குவம் அடைஞ்சிச்சுங்கிறத காட்டக்கூடிய அடையாளம் இல்லையா. அது அதான் நேடும் இறைவினையும் நேராக நேராதல் கூடும்ங்கிறார். எது நேராதல் கூடும்? இறை இறை உள்ளிருந்தவை நேராதல் கூடும். இறை சக்தி குழல் கூடும். இறை சக்தி குழல்னா என்னது? ஆ தீக்க சக்தி குழல்னா என்னது? ஆ தீட்சை என்பது கிரியாசக்தி வியாபாரம். அதனால் அது சக்தி குழல் கூடும் என்கிறார். தீட்சை கொடுப்பார். அதனால் இங்கே அந்த குருவுமாய் தம்முதல் குருவாய் எனக்கு ஆச்சாரியாக வந்து அபக்குவ பக்குவ குறி பார்த்து இவனுக்கு பக்குவம் வந்துருச்சா இல்லை அபக்குவம் தான் இருக்காங்கிறத பார்த்து அருளினம் என்னின் அதனால் உணர்த்தினன் என்று சொல்வீரானால் அபக்குவம் அதாவது எனது பக்குவத்தில் அருளினும் நீர் வந்து அபக்குவம் இருக்கும்போது வந்து எனக்கு உபதேசம் செஞ்சாலும் என்னால் உணர முடியாது. அபக்குவம் இருந்தால் நீர் உணர்த்தினாலும் உணர முடியாது. அறியேன் மிகத்தகு பக்குவம். அப்போது நீர் உணர்த்தியதை உணர நீர் உணர்த்ததை நான் உணரணும்னா பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ உமக்காட்டில் அந்த பக்குவம் தான் கூடதியா? ஏன்னா நீர் உணர்த்தினாலே அந்த பக்குவம் உணர விடாமல் தடுக்குன்னா அவன் பெரிய கில்லாடி. எப்படி சொல்கிறாரு? நல்லா சொல்கிறாரா இல்லையா? அதுக்கு கட்டுப்படுற. ஏன்னா நீ உணர்த்தினாலும் அபக்குவம் தான் என்னால் உணர முடியலை. அவன் பக்குவம் உன்னோட உயர்ந்தது. என்னையா? அதான் அவர் உணர்த்த மாட்டார். உணர்த்த மாட்டார். அப்படி உணர்த்தினாலும் அபக்கம் இருக்கும்போது நம்மால் உணர முடியாது. மாட்டார் சாமி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் பெருமான் நமக்கு முழு தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் உணர்த்துவானா ஒருவே ஒப்பேற முடியாது. விளங்குதா? நமக்கு தீவிர தரம் பக்குவம் வந்தால் தானே உணர்த்தணும். மந்தம் அந்த தரத்துக்கு உணர்த்துறாரா இல்லையா? அப்போ நமக்கு பக்குவம் வரலன்னு தானே அர்த்தம். விளங்க. எனவே பெருமான் சகலருக்கு சதுர்த்தா சத்தினிபாதம்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு அந்த முழு பக்குவம் வரட்டா கூட பெருமான் உணர்த்த தான் செய்கிறார் இல்லையா? ஆ ஆமாம். அதெல்லாம் அதான் நம்ம எட்டானூர்பாவில் ரெண்டாவது அதிகாரணம் அதானே இல்லையா? அதில் ரெண்டு பாட்டு சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரில்ல சாமி. ஞாபகம் வருதா? ஞாபகம் வரணும். ரெண்டு பாட்டில் என்ன சொல்கிறாரு, முதல் பாட்டில் என்ன சொல்கிறாரு, ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு. அதாவது முதல்ல மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் அவன் எப்படி உணர்த்துகிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நிற்கிற முறை, அவன் காட்சி கொடுக்குற முறை. ரெண்டாவது அந்த மூணு பேருக்கும் செய்கிற தீட்சையில் உள்ள வேறுபாடு. இப்படி ரெண்டு பாட்டையும் ரெண்டையும் ரெண்டு செய்திகளை நமக்கு அங்கே சொல்கிறாரு. அதனால் இங்கே அந்த பக்குவம் மிக உயர்ந்தது என்று ஆகிடும். நின்னால் பயனில்லை, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ உணர்த்துவதால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் அப்படி அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த பக்குவத்தை நீர் உணர்த்ததை உணர்த்து கொள்வதற்கு அந்த பக்குவம் தான் உணருதுன்னா அது ரொம்ப உயர்ந்தது ஆயிரும். பக்குவம் பக்குவம் அதனால் பயன், அந்த பக்குவத்தினால் நமக்கு ஏற்படுகிற பயன் நீ வரின். இப்போ அந்த பக்குவம் வந்த பார்த்து தான் நீயே வருவேன் இப்போ சொன்னாங்கள்ல, அப்போ அப்போ தான் உணர்த்துவோம். அப்போது அதுக்கு நீ வேலைக்காரன். பக்குவம் வந்து ஏய் நீ வரணும் அப்படின்னா அதுக்கு நீ அடங்கியவன். முதல்ல அது வலியது, நீ அது நீ உணர்த்தினாலும் உணர விடாமல் தடுக்குன்னா அது வலியதுன்னாரு. பக்குவம் வந்தவுடனே நீ வரணும் அப்படின்னா ஆசிரியர் வந்தவுடனே மாணவர்லாம் வரணும் அப்படின்னா மாணவர்கள் ஆசிரியருக்கு அடங்கியவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்குவத்துக்கு இவன் அடங்கியவன் ஆயிடுவான் அப்படி அப்படி கேட்குறாரு. எனவே பருவம் அதாவது பக்குவம் சடமாகலின்
அது வினை முதலாக நின்று உம்மை வெளிப்படுத்தாது இல்லையா. அந்த பக்குவங்கிறது சடமாக இருக்கிறதுனால நீ அது வந்து உம்மை குருவாக வெளிப்படுத்தி வரமாறு செய்ய முடியாது. அன்றியும் அன்னோ அங்கே அன்னோ அன்னோங்கிறது ஐயோ அந்தோன்னு சொல்கிற மாதிரியா, நமக்கு அந்த 10வது பாட்டில் சொல்கிறாரா இல்லையா, இல்லை 20வது பாட்டு திருவள்ளுவர் 20 என்ன சொல்கிறாரு, அன்றளவும் அளவென்றில்லா இடராற்றும் உயிர் அந்தோ ஐயோ பாவங்க சொல்கிறாரா, அது மாதிரி தான் சொல்கிறாரு இங்கே. அதோ தன்னொப்பார் இலி என்பதும் பெருமானுக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்வதும், ஏன்னா இது அருள்நந்தி சொல்கிறாரு, இதை உமாபதியும் சொல்கிறார். உமாபதியும் இதே போல் சொல்கிறார், ஏன்னா உமாபதி இவருடைய மாணவர் தானே. அவர் சொல்கிறார், ஓ சாமி நீங்களும் ஆணவம் உருவகத்தில் ஒன்றுங்கிறார், நீங்களும் ஆணவமும் ஒரு வகையில் ஒன்று. எந்த வகையில் ஒன்று என்னையா? ஆமாம், அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீர் என்ன செய்வது அப்படின்னு சொன்னால், அந்த இங்கே சொல்கிறது அந்த நீர்னு சொல்கிறது அவருடைய ஆசிரியரை மெய்கண்டார். இந்த மெய்கண்டார் அவை அடக்க செய்யும் பொழுது அவர் நல்லோர் அவைக்கு அடங்கி கொள்கிறார், பொல்லோர் அவையை அடக்கி செய்கிறார். அப்படி தானே செய்கிறாரு, தம்மை உணர்ந்து தம்மையுடைய தம் உணர்வார்னு இல்லையா. அதனால் இந்த ஆணவம் என்ன செய்கிறான், அவர் நல்லோர் அவைக்கு அடங்கினது போல் நல்லறிவு விடங்கினவட்ட அடங்கியிருக்கான், புல்லறிவு உடையவனை அடக்கியிருக்கு. அப்போ நீரும் அவரும் ஒன்று தானே எங்கள். அப்படி கேட்குறாரு. அதுபோல் சிவபெருமானை சொல்லும் பொழுது உமக்கு எப்படி ஒப்பில்லையோ அதுபோல் இந்த ஆணவத்துக்கும் ஒப்பில்லைங்க. ஒப்பில்லாத தன்மை நீ உடையது மட்டுமல்ல, இந்த ஆணவம் ஒப்பில்லாத தன்மை உடையது. உம்முடைய அருளுக்கு ஒப்பில்லை, இதனுடைய கொடுமைக்கு ஒப்பில்லை. ஆ ஒப்புதானே, அதுக்கு ஒப்பாக ஒரு கொடுமை செய்து ஒன்றும் சொல்ல முடியாத, இது போலனே சொல்ல முடியாதுங்கிறது. அவ்வளவு எல்லா கொடுமைக்கும் மூல காரணம் என்று சிவஞான முனிவர் காட்டுறாரா இல்லையா. நமக்கு இந்த ஆன்மாவுக்கு வர்ற துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது, இந்த ஆணவன் தான். இன்பத்துக்கெல்லாம் காரணம் பெருமான் தான். என்னை அறிவன்றான், என்ன அறிவின் ஆனந்தம் தானே சிவம் என்றான். அப்போ இன்ப காரணன் அவன், இவன் துன்ப காரணன். அப்படி காட்டுறாரு, நயம் ரொம்ப ரொம்ப நயமாக சொல்கிறார் அதில். எனவே இங்கே சொல்கிறாரு, அது பொருந்தாது இல்லையா, அது வந்து உமை ஆளுதல் மாதிரி ஆயிருமா இல்லையா, அது சடம். நீர் சித்துக்கள்லாம் சித்து இல்லையா, உம்மை அது ஆடுற மாதிரி ஆயிரும். அப்போ அப்படி சொல்கிறது ஒன்றும் பொருந்தாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இத்தனைக்கும் கேள்வி கேட்டு விட்டுட்டார், பதில் இவர் ஒன்றும் இவர் சொல்லலையே, கேள்வியாக கேட்டு விட்டார். இப்போது இந்த மும்மலங்கள் இருக்குது, என்னை பற்றியிருக்கிற மூன்று மலமும் அது சடம், மூணு மலமுமே சடம். அது இந்த அணு என்பது உயிர்கள், அணுக்கு ஆன்மாவுக்கு, இங்கே அணுங்கிறது ஆன்மாவுக்கு மூப்பு இளமையில், இந்த மூப்பு இளமை இது எல்லாம் உடம்புக்கு உயிருக்கு கிடையாது இல்லையா. உயிர் நித்த பொருள் தானே, அதுக்கு போய் இளமை மூப்புன்னு சொல்ல முடியாது இல்லை. நீர் நிர்மலன், நீர் எப்படிப்பட்டவரே, மலமே இல்லாதவர். அப்போது அங்கே இப்படி இருக்கிறதுனால இல்லையா. அப்போது இங்கே அந்த மூணு மலம் சடம், அது பாசம் சடம் இல்லையா. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு மூப்போ இளமையெல்லாம் கிடையாது, உயிர் கிடையாது தானே, கிடையாது இல்லை. பதியாகிய உம்மை எடுத்துக்கிட்டோம்னா, நீர் மலமே இல்லாத சுத்த பொருள் இல்லையா. அதனால் இந்த பக்குவம் யாருக்குயா, பக்குவம் பக்குவம்னு பேச சொன்னோமே, இந்த பக்குவம் யாருக்கு,
நீர் மலமே இல்லாதவன் சுத்தனாக இருக்கிறது உமக்கு பக்குவம்னு சொல்ல முடியாது இல்லையா. எனக்கு மூப்புக்கும் இந்த உரிக்கு ஒரு மாற்றம் கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்போ எனக்கும் பக்குவம் சொல்ல முடியாது. அந்த மலம் சாடம் அதுக்கு என்ன பக்குவம் வேண்டி கிடக்கு, அதுக்கும் சொல்ல முடியாது. அப்போது இது யாருக்கு இந்த பக்குவம் நிகழ்த்தியது? உணர்வு எடு நீக்கத்தை, உணர்வு எடு நீக்கம்னா உணர்வு, உணர்வுங்கிறது என்னது, உணர்வுங்கிறது என்னது, நம்ம அறிவு இதில் நம்ம சிவஞான போதத்தில் படிச்சிருக்கோமா இல்லையாம்மா, பத்தாம் உறுப்பா, யான் எனது, யான் எனது எனும் செருக்கரவே சொல்கிறோமா இல்லையா. அப்போ யான் எனதுங்கிறது என்னது, தமது முதல் சீபாதத்தை அணுகுமன்றது சொல்கிறோம். யான் எனதுங்கிறது என்னது, யான் என்பது என்னது, எனது என்கிறது என்னது, யான் என்பது ஆன்மா யகாரம், எனது என்பது என்னது, எனது என்பது என், அது என்பது எனது என நின்றது, என் ப்ளஸ் அது இல்லையா. அப்போது அது என்பது என்னது, ஆறா வேற்றுமை, அது ஆறா வேற்றுமை தானே. அந்த ஆறா வேற்றுமை எதை உணர்த்துவது, உரிமை பொருள் உணர்த்துவது. என்ன உரிமை, என்ன உரிமைனா குண உரிமையும் உணர்ச்சி உரிமையும் சொல்கிறாரா இல்லையா, சொல்கிறாரு இல்லையா. அப்போது இங்கே அதுதான் சொல்கிறாரு, இங்கே உணர்வு எழு நீக்கம், இங்கே உணர்வுங்கிறது நம்ம அறிவு, நம்ம அறிவு விளக்கத்துக்கு அறிவு விளங்கம் அது எழுதலும் மலம் நீங்குதலும், அறிவு விளங்குதலும் மலம் நீங்குதலும். இது எப்படி நடக்கும், எப்படிமா நடக்கும் சொல்லுங்க. உடனிகழ்ச்சி, இது ரெண்டும் உடனிகழ்ச்சி இல்லையாம்மா. அழுக்கு நீங்கள் நீங்கள் அறிவு விளக்கம் உடனா நிகழும். ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததுன்னு சொல்லப்படாது. முதல்ல இவன் பூரா அழுக்கு பூரா போவான், அதுக்கப்புறம் அறிவு படிப்படியாக வருவான்னு சொல்லப்படாது. எவ்வளவு அழுக்கு நீங்குகிறதோ அவ்வளவுக்கு நமக்கு அறிவு விளங்கிக்கிட்டே இருக்கும். படிச்சிருக்கோமா இல்லையா உடனே. அதுபோல் நமக்கு அறிவு விளங்க விளங்க என்ன நடக்கும், அறிவு விளங்க விளங்க அது அதான் அது போய் சொல்லியாச்சே, பாச நீக்கமும் அறிவு விளக்கமும் நடக்கு இல்லையா. அறிவு விளங்க விளங்க ஆனந்தமும் விளங்கும்னு சொல்லிடக்கூடாது. ஆ வெளிப்படுது, அது உடனிகழ்ச்சி அல்ல, ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே போய் சரிக்கு போத்தடின்னு விழுந்துடக்கூடாது. விளங்குதான், இங்கே சறுக்குன்னு போட வைப்பாங்க, அங்கே கவனமாக இருக்கணும். இது உடனிகழ்ச்சி இல்லை. ஆ பாச நீக்கமும் ஞான விளக்கமும் தான் உடனிகழ்ச்சி. ஆ அப்போது இந்த ஆனந்த விளக்கம் என்பது பெற்ற அறிவை கொண்டு அறிய வேண்டிய பொருளை அறிந்து அழுந்துதல், அது தனி நிகழ்ச்சி. அதனால் அது உடனிகழ்ச்சி அல்ல. தன்னிழலாம் பதிங்கிறதுக்கு என்ன சொன்னார், இல்லை தன்னிழலாம் பதிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொன்னார். ஆ பதிங்கிறது பதி ஞானத்தை, தன்னிழல் என்றது என்னது, ஆ அப்படியா சொன்னார், அப்படி சொல்லலை என்னம்மா, யாருக்காவது தெரியுதா, உங்கள் கருத்தை சொல்லாதீங்க, முனிவர் என்ன சொன்னாருன்னு அதை மட்டும் சொல்லுங்கள். நம்ம கருத்து சொன்னால் எல்லாம் தப்பாக தான் இருக்கும் இல்லையா, சத்தம் கேட்டாமல் அவர் சொன்னதே சொல்லிடணும். ஆ அப்போது அங்கே பதி, அங்கே தன்னிழல் என்ற அடை கொடுத்தது அந்த பதிஞானத்தின் விஷேடம் உணர்த்துவார் தன்னிழலாம் என்றார். விளங்குதா, அது அந்த பதிஞானத்தை விஷேடிப்பது. அந்த பதிஞானம், அந்த ஞானம் வந்தாலே அங்கே என்ன இருக்கும், தன்மை, ஒரு இன்பம் தோன்றுவதற்கான அறிகுறி
அது தெரியுங்கிறார். விளங்குதா? அறிகுறி தான் அது. ஆனால் அது பூரண இன்பம், பரமசுகம் அல்ல, பரமசுகம் அல்ல என்று அதை வேறுபடுத்தி காட்டுறார். அதனால் இப்போ இந்த உணர்வு எழு நீக்கத்தை, அறிவு விளக்கமும் அதனுடைய தடை நீங்குதலும் ஓதியது எனின் அது அதைத்தான் அந்த பக்குவம்ங்கிறது சொல்லுது. பக்குவம்ங்கிறது என்ன சொல்லுது? அறிவு விளங்குவதையும் அதுக்கு தடை நீங்குதலையும். பக்குவம்ங்கிறது அதானே. அதை சொல்வீராயின் இணையிலே ஆயினை நீ நிகரில்லாதவன் என்று என்பதை, அந்த உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்போது அந்த நின்மலன் மலமில்லாதவர் நீர். அப்போது எனக்கு இந்த அறிவு விளக்கம் வருவதும் மலம் நீங்கிறதும் அதுதான் பக்குவம் அப்படின்னு சொன்னால், இணையிலி நிகரில்லாதவன் என்பதை நான் சம்மதியேன். அதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது, சம்மதியேன். ஏனென்றால், ஏன்னு சொன்னால், யானே நீக்கினும் நானே மலத்தை நீக்கிக்கொள்வதானாலும் தானே நீங்கினும் அதுதானே விஷம் போல. அது வந்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தானாக குறைஞ்சிரும். அதுபோல் என்னை விட்டு அது நீங்கிக்கொள்வதானாலும் கோனே வேண்டாம், நீர் தேவையே இல்லை இல்லையா. அப்போது இந்த பெருமானுடைய தயவே அங்கே தேவையில்லை, அதனால் கூறல் வேண்டும். அதனால் நீங்கள் அந்த பக்குவம் எப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. அப்போ அந்த பக்குவங்கிறது பாசத்தை நீக்கி அறிவில் அறிவு விளங்கப்பெறுவது தான் பக்குவம் இல்லையா. தடை நீங்கிறது அது பேர் தான் பக்குவம்னா. இவர் பக்குவம் வந்தால் தானே இவர் வராரு. அப்போ இவர் எதுக்கு? இவர் இல்லாமலே அங்கே நடந்துருச்சா இல்லையா வேலை? அப்படி தானம்மா, அப்படி தானே வருது. இங்கே சொல்லதை பார்த்து அப்படி தானே இருக்கு, அதை தான் சொல்கிறாரு. அப்போது இது நான் நீக்கணும், நான் நீக்கிருக்கணும், இல்லைன்னா அது தானே நீ இருக்கணும். நானே நீக்கிருந்தாலும் சரி, அது தானே நீ வேணாம். நீர் உம்மால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது இதுக்கு என்ன சொல்கிறீரு சொல்லுங்கள், இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லுங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லி இந்த ஐயங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு ஐய மறுப்பது திருமுறைங்கிறார். ஐயத்தை நீக்கிறது எது? இதெல்லாம் அங்கே சிவஞான முனிவரை சொல்லும்போது சொல்லணும். சிவஞான முனிவர், நீங்கள் இறைவனை ஒப்பு, இறைவனை ஒப்பு இருக்கலாமா? இறைவனை ஒப்பு அப்படிங்கிறதுக்கு பல மாதிரியாக அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அது எந்த விளக்கமும் பொருத்தமானதாக இருக்காது. ஒரு விளக்கமும் பொறுத்த அதுக்கு அந்த முனிவர் பெருமான் அந்த சிவபிரகாசம் 48வது பாடலை எடுத்து அதை விளக்கி சொல்லுவார். இதுதான் நமக்கு இறைவனை ஒப்பு அப்படின்னா எதை பார்க்கணுங்கிறாரு? சிவபிரகாசம் 48, அச்சுவீதம்னா சிவபிரகாசம் 7. இப்படி ஒவ்வொரு இதை எடுத்து சொல்கிறார். அந்த இதுக்கு முழுமையாக விளக்கம் அவர் பாடியத்தில் கொடுக்குறாரு. அந்த பாட்டுக்கு முழுமையான விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்போது அந்த விளக்கத்தை கொடுக்குற பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இது ஞான சம்பந்தர் சொன்னதுங்கிறார். அவ்வினைக்கு வினையாம்னு சொன்னதில்லை, சொன்னது தான் நான் இங்கே இதுக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறேங்கிறார். அப்போது இதை தெளிவிப்பது திருமுறைன்னு தெரியுதா இல்லையா? பாருங்கள், அதை தான் இங்கே இங்கே இவர் அப்பர் சாமி பாட்டை எடுத்து காட்டி சொல்கிறார். இப்போது இங்கே காட்டாக்கால் காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலேன்னு இருக்கா இல்லையா, அதை எடுத்து காட்டுறார். காட்டாக்கால் காட்டுதல்ங்கிறது உணர்த்துதல். பெருமான் உணர்த்தினேன்னா யார் காண்பார்? யாராவது சுயமாக அறிய முடியுமா இல்லையா? யார் காண்பார்னா யார்? யார் என்பது எதை உணர்த்துது? ஆன்மாக்களை உணர்த்துது. யாருங்கிறது சிவபெருமானுக்கு செல்லாது,
அவன் காட்டுபவன். காண்பார் எனவே காண்பதெல்லாம் யாரு? ஆன்மாக்கள். அப்போ அந்த யாருங்கிற அடை யாருக்கு? ஆன்மாக்களுக்கு. யாருன்னு எல்லாத்துக்கும் சொல்லிடக்கூடாது. அந்த யாருங்கிறது எதை உழைக்கிறது? காட்டுகிற சிவபெருமானை விலக்கி காண்கிற ஆன்மாக்களை மட்டுமேலாம் நிற்கிது. அப்போது இவன் பெருமான் காட்டலைனா யார் காண முடியும் அங்கே? அப்போ ஒருவரும் காண முடியாது என்பது. ஒருவரும் காண்பு, அது அந்த எனும் மாண்பு உரை. அந்த பெரும அப்பர் சுவாமிகளுடைய அந்த வாக்கு உண்மை. அதை நீர் உணர்ந்திலை, அதை உணர்ந்திலை, அதை அறியாமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. அப்போ இதனால் நமக்கு என்ன சொல்கிறாரு? இந்த பாட்டை இங்கே எடுத்துக்கொள்ளியிருக்கிறாரு. இந்த பாட்டை சொல்லி நமக்கு என்ன உணர்த்துறாரு? ஓ, இந்த பக்குவம் கிக்குமானு இத்தனை கேள்வி கேட்டாரா இல்லையா? அட மடப்பையில, இந்த பக்குவம் நிறுத்திச்சா அப்போ நீர் இல்லையா நோர் இல்லையா? இந்த பக்குவத்தையெல்லாம் ஒன்னிடத்தில் அறிவை விளக்குனதும் அந்த மலத்தினுடைய வலிமையை கெடுத்ததும் யாரு? அது பெருமான். அதை செய்ததே பெருமான் தான். நீர் பக்குவம் அது சடம் தானா செயல்படுமா இல்லையா? உனக்குத்தான் தானா செயல் இருக்கா? கிடையாது. அப்போ உங்கள் ரெண்டு பேரும் இயக்குபவன் நான் தானே? இது தெரியாமல் எங்கன்னு கேட்க ஆசிரியர் அவருக்குரிய முறையில் அப்படி சொல்கிறார். அதுக்காக அந்த பாட்டை சொல்லி இதில் இருக்கு விடங்கிறார். இந்த இதுக்கு விட எங்கே இருக்குது? அந்த அப்பர் சுவாமியோடைய தேவாரத்தில் இருக்குது. இது தெரிஞ்சால் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டேங்க. புரியுதாயா? அதனால் அந்த பக்குவத்தை அறிவில் இருந்து அனாதியே கேவல கிடக்கையினும் இருந்து நமக்கு பக்குவத்தை வருவிப்பது யார்? என்னமோ பக்குவம் தானாக நிகழ்ந்த மாதிரி சொல்கிற இல்லையா? அந்த சடத்துக்கு செயல் உண்டாமா? கிடையாது. அதை அப்போ நிகழ்த்தியது யார்? பெருமான் இல்லையா? அதனால் அப்புறம் சொல்கிறாரு, பாண்டியன் மன்ற கேட்ப கிழக்கும் மெய்ஞானத்தின். அந்த பாண்டிய மன்னன், அந்த கூன் பாண்டியனுக்கு மன்ற அவன் தெளிவாக கேட்ப அறியுமாறு கிழக்கும் மெய்ஞானத்தின் ஆட்பால் அவருக்கு அருளுமன்னமும் ஆதிமாண்பும் கேட்பான்புகில் அளவில்லை அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அதை என்பதை அறி அப்படின்னு சொல்கிறார். எனவே அவனுக்கு அந்த பாண்டியன் அறியுமாறு அந்த உண்மையானத்தை அதை சொன்னவர் யார்? சம்பந்த பெருமான். திருப்பாசுரத்தில் சொல்கிறாரு, அதை சேக்கலார் பெருமான் எடுத்து அந்த மூன்று வாதமும் என்ன வாதம்ங்கிறாரு? சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் அப்படின்னு இருக்குது. அது எதை உணர்த்துதுங்கிறாரு? எதை உணர்த்துதுங்கிறாரு சொல்லுங்க சாமி. அந்த முதல்ல அந்த சுரவாதம் என்பது அது நீரில் அமைத்து நீரில் முடித்தாரும்பார். நீரில் தொடங்கி நீரில் முடிக்கிறார். அங்கே திருநீர் மந்திரமாவது நீருன்னு அந்த நோயை நீக்கிறார் இல்லையா? இல்லையா? அந்த வாதம் அது சமய தீட்சைங்கிறார் பெருமான். அவருக்கு செய்விட்ட அது சைவ சின்னங்களை அணிவதற்கு உரிமை தருகிறது. சிவ சின்னங்களை அணிவதற்கு உரிமை தருவது, தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் அதிகாரம் தருவதுதானே அங்கே. அதனால் அந்த விபூதியை அவருக்கு பூசி இவர் அந்த சமய தீட்சை செய்து வைக்கிறார். விளங்குதா? அப்புறம் விஷேட தீட்சைங்கிறது, இதை செய்விக்கிறவர் யார்? ஞான சம்பந்தர், அந்தனர். அவங்கள்லாம் கிரியாவதியில் செய்யணும். அந்த அனல் அவர் வேள்வி ஆயிற்றுங்கிறார். அவருக்கு தீக்கை செய்கிற வேள்வி ஆயிற்று, அது அவருக்கு விஷேட தீக்கைங்கிறார். அந்த புனல்வாதம் என்பது அது ஞான தீட்சை. அது எப்படி அமையுது அப்படின்னா, அந்த புனல்வாதம் என்பது அத்துவ சுத்தியால் அமைவது. அத்துவ சுத்தி அது நிர்வாண தீட்சை. அத்துவ சுத்தி பண்ணி தான் அதை பண்ணணும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா பஞ்சகவியம் கொடுப்பாங்க. அதுபோல் அங்கே இந்த ஞானசம்பந்தர் கல்யாணத்திலையும் சரி,
அவருடைய பாதம் விளக்கிய நீர்தான் பஞ்சகவியம் ஆயிற்றும்பார். அதை யாரெல்லாம் அருந்தினாங்களோ அவங்களாம் அந்த சோதியில் கலந்தாங்கங்கிறார். புரியுதா? அதுபோல் இந்த வைகை நீர், அந்த வைகை நீர் இருக்கே அதுதான் அங்கே நீராக பஞ்சகவியமாக அழுக்க கழுவுற நீராக அங்கே இருக்குது. எனவே அந்த மூணும் மூன்று தீட்சையாக அமைந்து அவனுக்கு முக்தியை கொடுத்தது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காட்டுறாரு. அதனால் அந்த உண்மையானத்தின் அருள்பாலவருக்கு அருளும் வண்ணம் என்பதை அந்த திருப்பாசுரத்தை அறி, அதை விளங்கி அறிவாய். ஆமாம், மெய்ஞானம்ங்கிறது ஞான தீட்சை தான். அந்த ஞானத்தை கொடுக்குற தீட்சை பல வகை, இப்படித்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது மணிவாசக பெருமானுக்கு அப்படின்னா அவர் சட்சி தீட்சை, பரிசை தீட்சை, உபதேசம் இப்படி எத்தனையோ செய்கிறாரா இல்லையா? அது அவர் பெருமான் இவருக்கு எப்படி ஆட்கொள்ளணும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். இத்தனை தான் செய்யணும், இது மட்டும்தான் செய்யணும்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இங்கே இதையெல்லாம் அறிந்து கொள்வாயாகங்கிறது அவரவர் பக்குவத்துக்கு தகுந்தாப்பில் பெருமான் செய்வார். அப்போது இந்த பக்குவத்தை நிகழ்த்துவதும் பெருமான் தான், அதுக்கு தகுந்தாப்பில் செய்கிறதும் அவர் தான் என்பதை சொல்லி அரி என்று அங்கே சொல்கிறாரு. ஏற்றடியில் இந்த அரின்னு சொல்கிறாரா இல்லையா, இதை விளங்கி அருள்வாயாகங்கிறாரு. எனவே அந்த ஆசாரியனை நோக்கி அந்த மாணாக்கன் நிகழ்த்துகின்ற வினாக்கள் அதை இங்கே சொல்கிறாரு. இங்கே அந்த ஆசாரியனை சிவனாகவும் மாணாக்கனை ஆன்மாவமாகவும் வைத்து கொண்டு இந்த பாட்டை வச்சிருக்கிறார். சிவபெருமானும் ஆணவமும் ரெண்டும் ஒன்று கொண்டு பகைப்பொருள், ரெண்டும் பகைப்பொருள் தானே. அப்போது இது ஆணவம் என்பது அவனுக்கும் சிவத்துக்கும் என்ன சம்பந்தம்னா பகைங்கிறோம் இல்லையா? பகைனா என்னது, எது பகை? ஆமாம், பகை என்ற சொல்லுக்கு பகு பகுதி, பகுதான் பகுதி. அப்போது பகு அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருளை அதன் இயல்பிலிருந்து எது வேறுபடுத்துகிறதோ அதுதான் பகை. பெருமானை வேறுபடுத்தக்கூடிய பொருள் உலகத்தில் இருக்கா? கிடையாது. பிறகு எது பகை? பகைனா ஒருவனுடைய இயல்பிலிருந்து மாற்றணும். பெருமானுடைய இயல்பிலிருந்து மாற்றக்கூடிய பொருள் உலகத்தில் இருக்கா? பிறகு எப்படி அவனுக்கு அது பகையாகும் அப்படின்னு கேட்க, அதுதான் முனிவர் அங்கே சொல்லக்கூடிய விளக்கம். அப்படி டச்சிங்காக சொல்வார். அவருக்கு ஒன்றும் பகை கிடையாது, தன்னுடைய பிள்ளைகளினுடைய பகையை தன் பகையாக கொண்டார். ஆன்மாக்களினுடைய பகையை தன் பகையாக கொண்டார். அவருக்கு பகை கிடையாது, ஆன்மாக்களுக்குள்ள பகையை இவருக்கு தனக்கு பகைன்னு. எங்களை கருணாமூர்த்தி தானே இல்லையாம்மா? அதனால் இதெல்லாம் அவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இப்படி கேட்டால் பதில், அவரை ஒன்றும் பகை பாதிக்கக்கூடிய பொருள் உலகத்தில் கிடையாதே இல்லையா? அப்புறம் அவருக்கு எப்படி பகைன்னு சொல்கிறது? நம்ம சாத்திரங்கள் அப்படி தான் சொல்லுது இல்லையா? ஆனால் தர்க்கத்தில் சொல்லும்போது அவங்க ரெண்டும் விரோத சம்பந்தம் பாங்க. சம்பந்தமாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? விரோத சம்பந்தம். அது ஞானமே வடிவு, இது அஞ்ஞான வடிவுன்னு அப்படி சொன்னால், இது அஞ்ஞானம் என்பது ஞானமுடைய பொருளாக தான் இருக்கும். ஞானமே இல்லாத பொருளை போய் அஞ்ஞானம்னு சொல்ல முடியாது. அதனால் அங்கே தர்க்கத்தில் அப்படி சொல்கிறதெல்லாம் பொதுமை தான். நம்ம சைவ சித்தாந்தத்தில் இது இங்கே சொல்கிறது தான் சிறப்பான ஒரு விளக்கம் அப்படின்னு காட்டுறார். தர்க்கத்தில் இதை வச்சான் சொல்லுவாங்க, ரெண்டும் இது அறிவு பொருள், அது சடப்பொருள், அறிவே இல்லாத பொருள், அதனால் ஒன்றுக்கொன்று பகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவ்வளவு சிறப்பு இருக்காவா? செய்து சிறப்பு இல்லை, இல்லை இல்லை, ரெண்டு மறுதலை, மறுதலை விரோதம்னா மறுதலை. இப்போ இது அறிவே பயமாக இருக்குது இல்லையா? அது அறிவே இல்லாமல் சடமாக இருக்குது. சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்குல்ல ரெண்டுக்கும், ரெண்டு பொருளை ஒப்பிட்டு பார்க்க தானே சம்பந்தம். இது அறிவுடைய பொருளாக இருக்குது, இது அறிவே இல்லாத சடப்பொருளாக இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் விரோதம் தானே, ஒன்று கொண்டு மறுதலை தானே, அதுதான் சம்பந்தம்.
விளங்குதா? அதனால் இந்த அஞ்ஞானத்தை கொடுப்பது ஆணவம் அப்படின்னு சொல்கிறோம். அஞ்ஞானத்தை கொடுக்க முடியுமா? ஆணவம் எதையாவது கொடுக்குமாமா? இது நமக்கு ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது எது ஆணவம். ஆணவம் என்னைக்கியா காட்டிச்சு? காட்டும் காட்டாதுன்னு இருக்கிறீங்க. என்னைக்காவது காட்டிச்சுன்னா சொல்லும், இப்போ ஏன் காட்டலைன்னு சொல்லுதேன். அது ஆணவம் என்னைக்காவது யாருக்காவது காட்டியிருக்கா? பேர் என்ன காட்டும் காட்டாதுங்க சொல்லுங்கம்மா, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னையா இல்லை, அதெல்லாம் இந்த காட்டும் காட்டாதுங்க சொல்லி எதை குறிக்கிறது? என்னம்மா இறைவனையா குறிக்குது? அப்படிலாம் சொல்லப்படாது. சொல்லுங்க, திருவருள் பயன் படித்தாச்சா இல்லையா? படிக்கலை. ஏண்டு காட்டும் காட்டாது என்பது காட்சி நிகழ்வதற்கும் தடையாகவும் நிற்பதையும் தான் காட்டும் காட்டாது என்றார். காட்டுங்கிறது காட்டாது, அது ஒன்றும் காட்டாது. ஆணவம் காட்டுகிற பொருள் அல்ல, அறிவுடைய பொருளே அல்ல. அறிவுடைய பொருள் தானே காட்ட முடியும், அறிவே இல்லாத பொருள் என்னதை காட்ட முடியும்? எனவே இந்த காட்டும் காட்டாதுங்க சொல்லி எதை குறிக்குது? ஆமாம், விளங்குதான், அதைத்தான் அது குறிக்குது. தடை உண்மையும் இன்மையும் தான் குறிச்சிருக்கு. அதனால் இந்த அப்போ இந்த ஆணவம் இங்கே தான் அஞ்ஞானத்தை கொடுப்பதுன்னா கொடுக்க முடியாது. அஞ்ஞானத்துக்கு காரணமாய் நிற்பது அறிவுடைய பொருளாகிய ஆன்மாட்டை அஞ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறத என்ன சொல்கிறோம்? அதைத்தான் அஞ்ஞானத்தை கொடுப்பதுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒன்றும் கொடுக்கலை. அறிவு தடையாக நிற்பது, தடையாக நிற்பதை தான். அதனால் இங்கே அந்த ஆன்மாக்களும் காணப்படுவது அஞ்ஞானமே ஆகையினால ஆணவமே அவைகளில் பிரிப்பின்றி நிற்றல் கூடும். அப்போது அந்த ஆணவம் நம்ம கூட எப்படி நிற்குது? பிரிப்பின்றி, பிரிப்பின்றின்னு நம்ம விட்டு நீங்காமல் உடனா பிரிப்பின்றி நிற்றல் கூடும். ஞானம் என்பது ஆன்மாக்கடத்தி இல்லை அப்படின்னு ஆயிரும். அதனால் ஆகையால் அதனை கொடுக்கும் சிவபெருமானும் ஆண்டு இல்லை என்று ஆதல் வேண்டும். ஞானம் இல்லைன்னா அந்த ஞானத்துக்கு காரணமான சிவபெருமானும் அங்கே இல்லைன்னு ஆயிரும். அங்கனமின்றி அவன் ஆணவத்தோடு கூடி ஆன்மாக்களின் நிற்பனாயின், அவன் ஆணவம் இருக்கும்போது அவனும் நிற்பாம்னு சொன்னால் அந்த ஆணவத்தை போக்குகின்ற ஆற்றல் அவனுக்கு இல்லைன்னு ஆயிரும். ஒன்றும் அவன் அந்த ஆணவத்துக்கு உடந்தையாக நின்றுருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஆணவத்தையே தடுக்க முடியாத வலி குறைஞ்சவனா என்னை போல அவனும் வலி குறைஞ்சவனா நிற்கணும் இல்லையா? அதனால் அவனுக்கு இல்லையாகும். சுத்தன் அமலன் முதலிய பெயர்கள் அவனை இழக்க நேரும், அந்த பெயர்கள்லாம் அவனுக்கு பொருத்தமில்லாததாக போயிடும். இனி அவன் ஆன்மாக்களை விட்டு விலகி நிற்பானாயின் அவைகளிலெல்லாம் அவன் இல்லாத இடம் எனப்பட்டு, ஆன்மாக்களில் அவன் இல்லை அப்படின்னா அவன் இல்லாத இடம் நிறைய இருக்குது அப்படின்னு ஆகி அவன் சர்வ வியாபகம் இல்லையா, அவன் அவனுடைய வியாபகத்தை என்ன சொல்கிறோம்? சர்வ வியாபகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஔபஷிலேடிக வியாபகம்ங்கிறோம். என்ன வியாபகம்ங்கிறோம்? அதனால் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே சொல்கிறாரா இல்லையா? எனவே அது உள்ளும் புறமும் நிறைந்த வியாபகம், உள்ளும் புறமும் நிறைந்த வியாபகம்னு சொல்கிறோம். அது பொய்யாயிருமா இல்லையா? எனவே அவனுக்கு அந்த பஞ்சகிருத்தியமும் செய்ய முடியாது. ஏன் பஞ்சகிருத்தியத்துக்கு இதுக்கு என்ன? பஞ்சகிருத்தியத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் நமக்கு ரெண்டாம் நூற்பாவில் முதல்ல அந்த அத்விதத்தை சொல்வதற்கு என்ன காரணம்? ரெண்டாம் நூற்பாவில் நம்ம சொல்ல வந்த செய்தி என்னதுமா? புனருப்பம் வருமாறு உணர்த்துதல். அப்போது
இறைவன் எதில் இருந்து எதை முதற்காரணமாக வச்சுக்கிட்டு எதை துணைக்காரணமாக வச்சு இதை செய்கிறான்னு அதைத்தானே சொல்லணும். அதை சொல்லாமல் இந்த அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் அப்படின்னு சொன்னால் இது மற்றொன்று விரித்தல் ஆகாதா அப்படின்னு கேட்குறாரு. வேறு என்னத்தையும் சொல்லிக்கிட்டு போகிறானே, இது இதெல்லாம் யாரையா கேட்டா? இது ஒரு செய்தி தான், ஆனால் இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி இல்லையே. இறைவன் நம்மோட ஒன்றா நிற்கான் வேறா நிற்கான் சரி நீ கேட்டுமையா, இப்போ இது எதுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறீர் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன சொல்கிறது, நான் என்ன செய்ய நானாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவா? என்னம்மா சொல்கிறது, என்ன ரொம்ப மௌனமாக இருக்கீங்க? ஆ, ஏன்னா அங்கே சொல்கிறாரு, இங்கே அதை ஏன் அப்படி சொல்கிறாரு, அதை இரற்றம் ஒழிந்து கொண்டு ஏன் சொல்கிறாரு, ரெண்டு விதமான கேள்வி எழுப்புகிறார். அதை எதுக்கு சொல்கிறதுங்கிறது, ஏன்னா இந்த பஞ்சகிருத்தியம் செய்தல் என்பது பெருமான் செய்வதற்கு காரணம் அவனுடைய கருணை மட்டுமே. அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, கருணை மட்டும். கருணை என்பது தொடர்பில்லாது வராது, கருணைன்னா அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அப்போது இவனுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி ஆக வேண்டும், அப்படி ஒரு காரணம் இருக்கு, அதை சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பஞ்சகிருத்தியத்தை இவன் இவ்வாறு நின்றாலன்றி செய்ய முடியாது, அதான் இங்கே அதுதான் இந்த இடத்துக்கு வேண்டியது. அப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் எல்லா பொருள்களோடும் நின்றாலன்றி அவன் பஞ்சகிருத்தியத்தையே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பஞ்சகிருத்தியம் என்பது சங்கல்பத்தினால் செய்யப்படுவது, கரணத்தினால் செய்யப்படுவது அல்ல இல்லையா? அப்போது அப்படி நின்று தான் ஆகணும், அப்படி நின்று தான் ஆகணும், அப்படி நிற்கலைன்னா செய்ய முடியாது, அதனால் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே அந்த பெருமான் கருணை காரணமாக செய்கிறான்னா அந்த கருணை பலபட நிகழ்வதற்கு என்ன காரணம்? கருணையெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ ஆன்மாக்களுக்கு ஆன்மா அவனுடைய கருணை வேறுபடுவதற்கு ஒரு காரணம் வேண்டுமே, அந்த காரணம் தான் என்ன, என்ன காரணம்? பக்குவம். பக்குவம் காரணம். அந்த பக்குவம் எவ்வாறு அறியப்பட்டது? அந்த பெருமான் பக்குவத்தை எப்படி அறிகிறான்னா அது வினை கொண்டு அறியப்படும், அந்த ஆன்மாக்களினுடைய செயல் கொண்டு பக்குவம் அறியப்படும். உயிரினுடைய தரம் அதனுடைய செயலால் அறியப்படுமா இல்லையா? அதனால் வினைக்கு தகுந்தாப்பில் செய்கிறாரு இல்லையா? அப்போ எது வினை? வினை எத்தனைன்னு கேட்கல, எத்தனை வகைன்னு கேட்கல. வினைனா என்ன? இறைவன் நம்மோடு ஒன்றாய் நின்று நம்ம அறிவை விளக்கி, வேறாய் நின்று அறிய வேண்டிய பொருளை காட்டி, உடனாய் நின்று அனுபவிக்க செய்ய இதையெல்லாம் மறந்து நான் செய்தேன் என்பது தான் வினை. எனவே இந்த அத்துவிதத்தை இல்லைன்னா வினை இல்லை, இதை உணராமை தான் வினை. உணர்வது தான் முக்தி என்றார், இதை உணர்ந்து கொள்வது தான் முக்தி. அதனால் இங்கே கட்டுக்கும் முக்திக்கும் இந்த அத்துவிதம் தான் காரணம். அந்நியமின்மையில் அரண்களால் செலுமே அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அதை உணர்வது தான் முக்தி, இதை உணராமை தான் வினை கட்டு. அப்போ அது சொல்லி ஆகணுமா இல்லையா? இப்படியெல்லாம் அவர் வாரி வாரி வழங்குறார். அவருடைய திருவடி ஒப்பில்லாத திருவடிமா. அந்த சிவஞான முனிவர் என்ன பெருமானவர்! இதெல்லாம் அங்கே அந்த இதில் இருக்கா, சூத்திரத்தில் இருக்கா? இல்லை. அப்படி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை இதையும் நமக்கு வாரி கொடுக்குறாரு. அப்புறம் கேட்குறாரு, அவையே ஜானேயாய் அங்கே சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு, அவையே தானே தானே இருக்குது, அதை ஏன் இரற்றம் ஒழியணும் அவையேயாய் தானேயாயின்னு? அவசியம் இருக்கா இல்லையாம்மா? அவையே தானேயாய்னா உடனா நிற்பது தானே. உடனா இருக்கிறதுன்னு சொன்னாலே ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது என்பதும் வேறு வேறு என்பது தானே பெறப்படும் தானே. ரெண்டு பேரும் உடனா வந்தாங்கனாலே அவங்க ரெண்டு பேரும் வேற வேற, ஆனால் தனித்தனியாக வரல, ஒன்றா வந்தான். அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் உடனா என்ற ஒரு சொல்லிலே பெறப்படுதானே இல்லையா? அப்போ சூத்திரங்கிறது சுருக்க சொல்வது தானே. அப்போ எதுக்கு இதை இரட்டம் ஒழியணும் என்று கேட்கிறார் இல்லையாம்மா? ஆசிரியர் கூறியவாறே கூறினாதான் போதுமே,
அது எதுக்கு அதை செய்யணும் சொல்லுங்க சாமி, எதுக்கு ஐயா? உங்களுக்கு தெரியுதா? தெரியவே இல்லைங்கடா. அது அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. உடனாய் என்பதனாலே ஒன்றாதலும் வேறாதலும் பெறப்பட்டாலும் மாணாக்கருக்கு இனிதே விளங்குதற் பொருட்டு, இது ஒரு பொதுவான ஒரு காரணம். எப்போதும் அவருடைய விளக்கத்திலனா ரெண்டு, ஒன்று பொதுவாக சொல்வார், இன்னொன்று சிறப்பாக சொல்வார். இது மாணாக்கருக்கு இனிதே விளங்குதற் பொருட்டுங்கிறது பொதுவாக சொல்கிறது. இந்த சூத்திர கருத்தனைத்தும் அந்த இரட்டு மொழிதலாலே விளங்குமாறு செப்பினார் அப்படிங்கிறார். அந்த சூத்திரத்தில் நம்ம சொல்ல வந்தது புனருற்பம் வர்றது செய்யுமாறு இல்லையா. அந்த புனருற்பம் சொல்லும் முகத்தான் பெருமானுடைய இலக்கணமும் பெறப்படுகிறது. இறைவனுடைய இலக்கணமும் புனருற்பத்தையும் தானே அதை சொல்லுது இல்லையாம்மா, அதான் அந்த சூத்திரத்தில் சொல்கிறது. எனவே அவன் அந்த அவையாய் அந்த உலகோடும் உயிர்களோடும் ஒன்றாய் நின்று கொண்டு செல்கிறான் என்பதனால் அது புனருற்பவத்தையும் அப்படி அதோடு கலந்து நின்றாலும் அவன் அது அந்த தன்மையில் மாறாது நிற்பது தான் அவனுக்கு இலக்கணம் என்றும், அந்த இரட்டு மொழிதலாலே புனருற்பத்தையும் அவனுடைய இலக்கணத்தையும் வர வைத்தாருங்கிறார். விளங்குதா சாமி? எனவே அந்த ஏதாவது நம்ம கூட அவன் வேறாக இருந்து செய்யலை. நம்ம அந்த அதாவது உயிர்களோடும் அந்த போக்கு வரவுக்கு உட்படுகின்ற உயிர்களோடும் உலகோடும் அவன் கலந்து நின்று செய்கிறான், அவையாய் நின்று செய்கிறான். அதனால் புனருற்பம் செய்ய முறையை சொல்லிட்டார் இல்லையா. அவன் அப்படி கலந்திருந்தாலும் தன் தன்மையில் மாறாமல் நிற்கிறானா இல்லையா, அதனால் அவனுடைய இலக்கணம் பெறப்பட்டது என்று அந்த சூத்திரத்தில் என்ன சொல்ல வந்தாரோ அது ரெண்டும் அதை இரட்டு மொழிதனால் பெறப்படுகிறது. அது பற்றி அவர் இரட்டம் ஒளிந்து கொள்க என்று ஆணை தந்தார்னு காட்டுறார். இப்படி பாருங்கள், இப்போ இங்கே நம்ம சொல்ல வந்தது எதுன்னா, இங்கே இந்த பெருமான் வந்து நம்ம கூட அப்படி அத்துவிதமாக நின்றாலன்றி அவன் இந்த உலகத்தை காரியப்படுத்த முடியாது. அதனால் அதை சொல்கிறார். அப்போது அந்த பஞ்சகிருத்தியம் செய்ய முடியாதது மட்டுமல்ல, அந்த பஞ்சகிருத்தியம் இல்லைன்னா வீடு பேரும் இல்லை, பஞ்சகிருத்தியம் இல்லைன்னா வீடு பேரும் இல்லை என்று ஆகிவிடும். அப்புறம் அப்போ அவன் எப்படித்தான் நிற்கிறான், அவன் எப்படித்தான் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால், செருமான் இப்படி இல்லைன்னா அவன் எப்படித்தான் நிற்கிறான் அப்படின்னா, அவன் ஒன்றா நிற்கானா வேற நிற்கானா உடனா நிற்கானா அப்படின்னு கேட்டார். எப்படி தான் நிற்கிறான் பெருமான் எப்படி நிற்கிறாரு சொல்லுங்க, எப்படி நிற்கிறான்? மூன்றுமா நிற்கிறான், எப்படி நிற்கிறான்? மூன்றுமா நிற்கிறான். இங்கே சிவபெருமான் ஞானத்தை எப்படி புகட்டினாலும் பக்குவமில்லாத ஆன்மாக்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கோ உபதேசம் தேவையில்லை, பக்குவம் தான் வந்துருச்சே தேவை. அப்போ அவைகள் அத்தின்றியே உணரும், அது எல்லாமே அவ உணரும். அங்கனமாயின் பக்குவமே போதுமே, அவன் எதற்காக உணர்த்தணும் என்று ஒரு கேள்வி கேட்குறார். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் பக்குவம் எதில் வந்தது? அறிவில் தானே வந்தது. அப்போ அறிவில் பக்குவம் வந்துருச்சுன்னு சொன்னால் இவன் வந்து உபதேசப்படுத்தாமலே அறிவு விளங்குவதற்கு வேற ஒரு உபாயம் இருக்குது, அதுதான் சொல்லணும். இங்கே இதில் சொன்னது பிரகாரம் பார்த்தா அவன் பக்குவம் வந்தால் தான் உபதேசம் செய்வான்னா, அவன் வர்றதுக்கு முன்னாலே என்ன நடக்கு? பக்குவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் இங்கே கேட்குறாரு அப்படி. அப்போ அவன் எல்லாமே நிகழ்ந்ததுன்னா இவன் தேவை இல்லைன்னு ஆயிருமா இல்லையா, அதனால் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஏன்னா இதெல்லாம் எட்டாம் நூறுபாவில் வந்தது தான், இப்படி பார்க்காதீங்க. ஏற்கனவே அவன் படிச்சிட்டோம் இல்லையா. நமக்கு அவர் சொல்லும்பொழுது கேட்குறாரு, இப்போது தவத்தினால் ஆன்மாவுக்கு ஞானம் அப்படிங்குன்னு சொல்கிறோம் இல்லையா.
முற்சை தவத்தான் ஞானம் நிகழும்பான். அப்போ அதில் மேலே என்ன தடை எடுத்தாங்க? ஏதாவது ஒன்று செஞ்சால் போதுமா, அத்தனையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டான் இல்லையா. அப்போது இது இல்லாமல் நமக்கு அதுக்கு பிரமாணமும் நம்ம இதிலிருந்தே சொன்னாங்க இல்லையாம்மா இல்லையா. இப்போ நமக்கு நம்ம வேத ஆகமங்களில் வேள்வியெல்லாம் சொல்லியிருக்க, அப்படி அது செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் சொன்னால் இந்த இப்போ சரிய கிரிய யோகம் செஞ்சு பக்குவம் வந்து ஞானத்துக்கு தகுதி பெறுகிறோம் அப்படின்னா, அப்போது இந்த அரும்பு என்பது அப்படியே மொட்டாகி மொட்டு மலராகி மலர் காயாகி அது பழமாகுதுன்னா, அப்போ இந்த தவமே நமக்கு ஞானத்தை தருமே, இவன் எதுக்கு, இது தானாக தானே வருது. அப்போ அதுக்கு குரு மிகை, சிவபெருமான் வருவதுங்கிறது மிகை அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ஒருத்தன் வந்து தான் தீரணும், நம்மளை ஒருத்தரே போதும் ஐயா, அவன் எதுக்கு. உலகத்தில் நாமெல்லாம் ஒவ்வொரு இதை கலையும்போ நம்மளோட கூட அந்த கலையில் தேர்ச்சி பெற்றவன்ட்டு தானே கேட்டு தெரிஞ்சுக்கிடுறோம். அதே போல் நம்ம விட உயர்ந்த ஞானம் உடைய ஒருத்தங்கிட்ட போய் ஞானத்தை அதுக்கு அவனையும் வரணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு தடை இல்லையா. இதானே செஞ்சாங்க. அப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இந்த தவம் என்பது உழவு போல இல்லையா, உழுதலால் பயிர் விளையாது. உழவுல அந்த நிலம் விளைச்சலுக்கு தகுதியைத்தான் பெருமை தவிர, உழுதுகிட்டே இருந்தால் பயிர் விளைஞ்சிரும்னு உழுதுகிட்டே இருந்தால் விளையுமா, விளையாதியா. அப்போ அங்கே பயிர் விளையுன்னு அங்கே விற்று ஒருத்த வந்து போடணும். அதுபோல் சரிய கிரிய யோகம் உங்களுக்கு அந்த நிலத்துக்கு பக்குவம் அடைந்தது போல் அறிவிலே பக்குவத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஞானத்தை கொடுத்துடாது. அந்த பக்குவம் நீழ்த்தியதும் இந்த அரும்புலேருந்து காய் காயிலிருந்து அது வரலை. இந்த மலரிலோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த சூரியன். அதுபோல் உங்கள் அறிவிலிருந்து நிகழ்த்தினவன் பெருமான், அது உள்ளே இருந்து நிகழ்த்தினார், இது வெளியில் வந்து செய்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். நீ அவர் எவரோ இவரும் நினைக்கிறாரு விலங்குதான், அதையும் அவன் தான் உனக்கு செய்வது எல்லாமே அவன் மட்டும்தான், வேறு யார் யாருக்கு எதையும் செய்ய முடியாது இல்லையாம்மா. நமக்கு எது வந்தாலும் அதை செய்வது யார்? அது நமக்கு திருவருள் பயணம் 6வது பாட்டு என்னது? ஆமாம் மேலும். அப்போது பல்லுயிர் ஆறுயிர், பல்லுயிர் என்பது என்னது? ஏம்மா பல்லுயிர் என்னதுமா, பல்ல இருக்க உயிர்ன்றாதீங்க. பல்லுயிர் என்பது வகை, பல்வேறு வகைப்பட்ட உயிர். ஆறுயிர் என்பது ஒவ்வொரு வகையிலும் எண்ணில்லாத, ஒவ்வொரு வகைக்கும் எண்ணில்லாதது இருக்குது. பல்லுயிர் ஆறுயிர் விளங்குதாம்மா. இதெல்லாம் உணர்த்த உணரும் பான்மை உடையனே. எல்லா உயிருமே எப்படிப்பட்டது? உணர்த்த உணரும். யார் உணர்த்த? மேலொருவன் உணர்த்த உணரும் பான்மை உடைய. அப்போ இந்த ஆன்மாவுக்கு மேலே உள்ளவன் பதி. அப்போது பதி தான் எல்லா உயிருக்கும் உணர்த்தணும், வேறு யார் யாருக்கு எதையும் உணர்த்த முடியாதுங்கிறார் புரியுதா சாமி. அப்போ அதுதான் இங்கே இதுக்கு விட, அந்த பக்குவம் நிகழ்த்துறதா அதுவாக இதுவானா, அதை நிகழ்த்தினது கூட யார்? பெருமான் தான் இல்லையா. அதை உள்ளிருந்து செய்தார், இதை வெளியிலிருந்து செய்தார். உள்ளிருந்து உழுவது போல் உன் அறிவை தகுதிப்படுத்தினார், வெளிவென்று ஞானம் என்ற வித்தை விதைக்கிறார் விளங்குதா. அதனால் இந்த இதில் அப்படி சொல்லி இந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் சடம் அவைகள் எப்படி பக்குவத்தை எப்படி பக்குவப்படினும் சடத்தன்மையில் மாறுவதில்லை, சடத்தன்மையில் மாறுவதில்லை. அப்போ அதுக்கு பக்குவம் கிடையாது, அது ஞானத்தை அறியாது. ஆன்மாக்கள் சார்ந்ததன் வன்மாம் தன்மை ஒன்று உடையது இல்லையா. இந்த ஆன்மாக்களுக்கு உடம்பில் தான் இளமை முதுமைன்னு இருக்குது. ஆன்மா எப்போதும் உள்பொருள் இல்லையா,
அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால் அதுக்கும் பக்குவம் இல்லை. நீரோ தூய அறிவுடையவர், உமக்கும் பக்குவம் தேவையில்லை. அப்போ எதில் பக்குவம் வந்தது அப்படின்னு கேட்குறாரு. எதில் பக்குவம் வந்தது? இந்த ஆன்மா ஆன்மாட்டையும் மலத்துட்டையும், ஆன்மாட்டையும் மலத்துட்டையும். இதில் சடத்துக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு. அதுக்கும் பக்குவம் உண்டு இல்லையா? அப்போ சடத்துக்கு பக்குவம் எது? சடத்துக்கு பக்குவம் எதுமா? அப்போ பக்குவம் என்ற சொல்லுக்கு நாம் சொல்லக்கூடிய டெஃபனிஷன் சரியாக சொல்லணும். அப்போ பக்குவம்னா என்னது? பக்குவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பக்குவமாவது. பக்குவம்னா என்ன அப்படின்னா, அது குணம், ஒரு பொருளின் குணமானால் அது சிரத்தற்குரிய துணை காரணங்களோடு கூடுதலும், குற்றமானால் நீங்குதற்குரிய குணை காரணங்களோடு கூடுதலுமே பக்குவமாம். புரியுதாமா? குணம்னா அது சிரத்தற்கு, சிரத்தர்னா என்ன, பெருகுதற்கு, விளங்குதற்கு அதுக்குரிய துணை காரணங்களோடு கூடுதல், துணை காரணங்களோடு கூடுதலுக்கு பேர் பக்குவம். அதே போல் சடமானால், சடத்துக்கு குற்றம்னா, குற்றம்னா அது நீங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் தான் பக்குவம். விளங்குதா? எதிர? ஆமாம், அப்படி இல்லை. ஆன்மா அட்டை நடக்குது. ஏன்னா அந்த மலத்தை செயல்படுத்துவதும் பெருமான் தானே? அப்படிலாம் சொல்லப்படாது, அப்படி சொல்லவே கூடாது. மலத்துக்கு தானாக செயல் கிடையாது. ஏன்னா சடம், சடத்தை அது ஒரு சித்துப்பொருள் இயக்கினாலன்றி இயங்காது. ஆன்மாட்டை தான் நடக்கு. அந்த ஆன்மாட்டை நிகழ்வதற்கு காரணமான பொருள் எது? மலம். அந்த மலத்தையும் பெருமான் தான் இயக்கிறாரு. ஏயும் மலங்களையாவும் இயக்கிடும் தீயதவன் தனதோர் சக்தி திரோதான ஹரியது என்றும் என்று சித்தியாரில் சொல்கிறாரா இல்லையா? மலமும் சுதந்திரமாக மறைக்க முடியாது. அதை மறைக்குமாறு செயல்படுத்துவது யாரு? பெருமான் தான். அதெல்லாம் ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை எழுதியிருக்கிறாரு, படிக்கணும். அதெல்லாம் ஒரு அரிய அரிய ரொம்ப அரிய ஒரு கட்டுரை அதெல்லாம். ஏன்னா சடம் தானே செயல்பட முடியாது. அப்போ இந்த ஆணவமலத்தை இயக்குவதும் யார் தான்? பெருமான் தான். அது தானே செயல்படலை, அதுக்கு சுதந்திரம் கிடையாது. லாஜிக் அதெல்லாம். அப்போது இந்த ஆணவமலத்தை பெருமான் இயக்குகிறார் என்றால் என்ன காரணம்? அப்போ இவன் மறைக்க செய்வானேன், பிறகு அதை நீக்குவானேன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த பெருமான் செய்வதெல்லாம் நன்றுடையான் தீயதே இல்லாங்கிறான் இல்லையா? அந்த மலத்தை அவன் செயல்படுத்துவதற்கு கூட என்ன காரணம்? இந்த ஆன்மாவின் பொருட்டு தான். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு அறிவுடைய பொருளாக இருந்தாலும் அதுக்கு இன்பம் வரணும்னா இன்பப் பொருளை பற்றியாக வேண்டும். இன்பப் பொருள் சிவம். அந்த இன்பத்தை பற்றுவதற்கு துன்பமன்றி வேறு காரணமே இருக்க முடியாது. விளங்குதெல்லாம் லாஜிக்கு. அப்போ அவன் அந்த மலத்தை இயக்குறான்னா அவனுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கம். விளங்குதாமா? அதனால தான் அவர் பயன்படுத்துகிறார் அதை. அதனால் அதில் பக்குவம் வருதுன்னா அது நிகழ்த்துவது யார்? பெருமான் தான். இந்த ஆணவ மலம் பல்வேறு சக்தி உடைத்தாய் ஒவ்வொருத்தரும் மோக முதல் என் வகையாக நின்று மறைக்குதுன்னா அதை காரியப்படுத்துவது யார்? பெருமான். சடத்துக்கு காரணம் தானே நிகழவே நிகழாது. அப்போது இந்த பக்குவம் என்பது உயிரில் மட்டும் நிகழ்த்தலை, எங்கே நிகழ்த்துறாரு? அதை தடையிலையும் நிகழ்த்துறாரு. விளங்குதாமா? அதனால் ரெண்டு இடத்தையும், அந்த மலத்தையும் என்ன செய்கிறாரு, அதனுடைய ஆற்றலை படிப்படியாக. அதனால தான் அந்த பொதுவாக இந்த சடம் என்பது நாம் காரியப்படுத்த காரியப்படுத்த என்ன செய்யும்,
தேயும் இல்லையா. இந்த அறிவு என்பது நாம் பயன்படுத்த பயன்படுத்த என்ன செய்யும், வளரும். அதனால் இந்த பொருள்களுடைய தன்மை அறிந்து ரெண்டையும் காரியப்படுத்துவது யார், பெருமான். எனவே ஆமாம், அதனால தான் இந்த இல்லை இந்த இதுதான் அவரே தான் சொல்கிறாரு. இந்த ஆணவமலம் ஒரு பொருளாக இருந்தாலும் சக்திகள் பலன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம்ங்கிறார் இல்லையா. அது சக்தி ஒன்றுன்னு வச்சா ஒரு பொருளுக்கு நீங்கனா எல்லா பொருளுக்கும் நீங்கணும் வரும், அது பற்றித்தான் அது சக்திகள் பலங்கிறார். அப்போ ஒரு ஆன்மாட்ட அந்த சக்தி, அந்த சக்தி அது வலுவிழந்தாலும் மற்ற ஆன்மாக்கிட்ட அந்த சக்தி நிறைந்து நிற்கிறது. ஆமாம், பல சக்தி ஆனால் ஒரு பொருள் ஆனால் பல சக்திகளை உடையது. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மாதிரி அது மறைக்குது. அதனால் அதனுடைய காரியங்கள் காரியம் வேலை. இது எண்ணில்லாத சக்திங்கிறார், இவ்வளவு சக்தினே சொல்ல முடியாது. அது ஆயிரம் முகத்தான் மறைக்கும்ங்கிறார். ஆயிரம்ங்கிறது இங்கே எண்ணிலே என்பதுங்க. ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒவ்வொரு விதமாக மறைச்சி நிற்கிது, சக்திகள் பல. அதனால் இது ஒரே சக்தின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, ஒரு சக்தினா ஒரு ஆன்மாட்டை நீக்கினா எல்லா ஆன்மாக்களும் ஒருங்கே வேறுபட வேண்டும். அப்படி இல்லாமல் தான் காரணத்தினால தான் என்ன சொல்கிறாரு, பல சக்திகளை உடையது. பொருள்னால் அதுக்கு பல சக்தி இருக்குமா இல்லையா, ஒரு சக்தின்னு சொல்ல முடியாது, பல சக்திகள் இருக்கும். அதனால் இங்கே இந்த பாட்டில் அந்த ஞான உபதேசமே ஆணவத்தினுக்கும் அதற்கு முன் ஆன்மாவுக்கு அந்த நீக்கமில்லை இருக்குமாயின் ஆணவம் தானாகவே நீங்குதல் வேண்டும், நானே நீக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லையா. அல்லது அந்த ஆன்மா தானாக அதை நீக்குதல் வேண்டும். அப்போது ஒன்று அது தானாக நீங்கணும், இல்லைனா ஆன்மா நீக்கணும். ஆன்மாவால் நீக்க முடியும்னு சொன்னால் அங்கே கோனே வேண்டாம், பெருமான் வேண்டாம். அது தானாக நீங்கிறோம்னு சொன்னால் அப்பவும் பெருமான் வேண்டாம். அப்போ அது ரெண்டும் முடியாதுங்கிறது ஆயுதா இல்லையா. அப்போ சிவபெருமான் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதனால் இந்த சிவபெருமான் மேலும் மலத்தை நீக்கிக்கொள்ளும் சக்தி ஆன்மாவுக்கு தானே இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு சக்தி, நமக்கே அதை நீக்கிற சக்தி இருக்குது எனப்பட்டு அவனது நிகரின்மை, நிகரில்லாத பெருமானுடைய புகழ் கெடும். அதனால் அந்த ஞான உபதேசத்துக்கு முன்னால் ஆணவமலம் நீக்கம் உள்ளது என கொண்டு அதனையே பக்குவம் எனலாமா அப்படின்னு சொன்னால் அந்த ஞான உபதேசத்திற்கு ஆச்சாரியனுடைய இன்றியமையாமையை அந்த அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரா இல்லையா அந்த பாட்டில், அந்த காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலே. அதனால் பெருமான் உணர்த்தாமல், ஞானத்தை உணர்த்தாமல் நாம் ஞானத்தை உணரவே முடியாது. அது அவன் கண்டிப்பாக வரணும் என்பதை சொல்கிறார். அதனால் இந்த இதில் இந்த பாட்டில் எந்த ஒரு தத்துவ ஞானமும் பார்த்திங்கன்னா அனாதியே உள்ள பொருள்கள் தான் எல்லாமே. நம்ம சொல்கிறதெல்லாம் அனாதியே உள்ள இந்த பொருள்கள், அவற்றின் இருப்பு நிலை அனாதின்னு சொல்லிட்டாலே எல்லாமே நித்த பொருள் இல்லையா. அது எங்கும் வியாபகமான பொருளாக தான் இருந்திருக்கணும். அப்போ வியாபகமான பொருள்னால் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இருக்கும் இல்லையா. அப்போ ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்மகிட்ட எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கலந்து தான் நிற்கும். அப்போது இந்த மூணு பொருளும் எல்லாத்துலேயும் கலந்து நிற்கும்னா, இப்போது நாம் ஒரு மலமுடையவருங்கிறோம், இருமலமுடையவருங்கிறோம், மும்மலமுடையவருங்கிறோம் இல்லையா. எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்துருந்தால் எல்லாருமே மும்மலமுடையவர் தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்வதில்லையே. அப்போ அங்கே சொல்கிறாரு, அப்போ இங்கே அவருக்கு ரெண்டு மலம் இருக்குன்னா அவற்ற ஒரு மலம் இல்லைன்னா மலம் ஏகதேசம்னு ஆயிரும், மல ஏகதேசம்னு ஆயிரும். எது
அது சுத்தமாயிலான உடம்பு தானே. என்ன சிறப்பு மலம்? அப்படி இல்லை, எல்லா மலமும் மூணு மலமும் எல்லாத்துட்டையும் இருக்குது. ஏன்னா அது நமக்கு வினாவெண்பால் இதில் வரல, வினாவெண்பால் வருது. வினாவெண்பால் இப்போது பிரணயாகலருக்கு மாயை இல்லைங்கிறோம் இல்லையா? மாயை இல்லை, இருமலத்தாருக்கு இல்லை உடல், வினை என் செய்யும்? அப்போது அவருக்கு வினை இருக்குன்னு சொல்கிறீங்க, கண்மம் இருக்குது. அப்போ கண்மத்தை செய்வதற்கோ அனுபவிப்பதற்கோ உடல் இல்லைன்னா வினையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? அப்படி ஆயிருமா இல்லையா? ஆயிரும் இல்லையாம்மா? அப்படி ஆயிரும். அதுக்கு சொல்கிறாரு. அப்போது இங்கே இவனுக்கு இப்படி இருக்கு. அப்போ ஒரு மலத்தார் இருக்கான் விஞ்ஞானகலர், அவனுக்கு ஒரு மலம்னா ஆணவ மலம் இருக்குது. அப்போ ஆணவ மலம் என்பது நோய்ங்கிறோம், நோய் இருக்குது. கண்மம் இல்லைன்னா மருந்து இல்லை இல்லையா? மாயை இல்லைன்னா அதை சாப்பிட்ற கண்டெய்னரும் இல்லை. அப்போ அவனுக்கும் அவன் பாடு ரொம்ப மோசம். அப்படி ஆயிருமா இல்லையா? அப்படி கேட்குறாரு. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா சொல்கிறாரு. அப்போது எல்லாம் வியாபகம்னா எல்லாருக்கும் எல்லா மலமும் இருக்கும். அப்போ இல்லை என்றது என்பது அதனுடைய காரியம் இல்லை என்பது தான். பொருள் இருக்கும், அதனுடைய காரியப்பாடு இல்லை. அவன்கிட்ட அதை பாதிக்க முடியாது. அந்த மலம் இவங்கிட்ட வேலை செய்யாது, அதனால் இல்லைன்னு சொல்கிறோமே. இதோட மலம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பொருளால் இருக்குது. அவனுக்கு மாயை இருக்குது, அவனுக்கு பந்தமாக இல்லை. விஞ்ஞானகள் இருக்குது, வைந்தவ சரீரம்ங்கிறோம். வைந்தவ சரீரம்னது வைந்தவ சரீரம்னா என்னது? ஆ, வைந்தவம்னா விந்துவின் காரியம். விந்துங்கிறது அங்கே சுத்தமாயை குறிக்கிறது இல்லையா? அப்போ சுத்தமாயிலிருந்து செய்யப்பட்ட உடம்பு இல்லையா? அப்போ அது சுத்தமாயிலருக்கு செய்யப்பட்ட உடம்புனால அந்த அவருடைய கண்மமும் சுத்த கண்மமாக இருக்குது. அப்போது இந்த மாயையும் கண்மமும் அவர்களுக்கு தள்ளுகாத்து போல் இருக்குது, அனுசரணையாக இருக்குது, நமக்கு பாதகமாக இருக்குது. அதான் வேறுபாடு, விளங்குதாமா? அதனால் எல்லாத்துக்கும் இப்போ அது பந்தமாக இல்லை, அவர்களுக்கு அது தடையாக இல்லை, ஆனால் பந்தமாக இருக்குங்க, விளக்கு போல் நிற்குதுங்கிறார். விலங்கு தான், ஆ, விலங்கு போல் இல்லை, விளக்கு போல் இருக்குங்க. ஆ, அதுதான் அதுதான் சொல்கிறாரா இல்லையா? எல்லாம் வியாபகம்னாலும் இப்போது ஒளிங்கிறது வியாபகம் தானே? உங்கள்கிட்ட கண்ணில் ஒளி இருக்கிறது வியாபகம் தானே? அப்போது இந்த கண்ணோடி இன்னொரு கண்ணொடியோடு கலக்க முடியாது, அது அதனுடைய தன்மை. அதுக்கு அடுத்த கண்ணொழியோடு கலக்கிறதுக்கான தன்மை அதுக்கு இல்லை. அந்த கண்ணொழி விளக்கொழியோடு சூரிய ஒளியோடு கலக்கிற ஆற்றல் மட்டும்தான் இருக்க தவிர இன்னொரு ஒளியோடு கலக்கிற ஆற்றல் அதுக்கு இல்லை. அதுபோல் ஆன்மாவுக்கு இறைவனோட அறிவரோடு கலக்கிறது தான் உரிமை இருக்கிறத தவிர இன்னொரு ஆன்மாவினுடைய அறிவில் கலப்பதற்கு உரிமை இல்லைங்கிறது. அதுதான் சொல்கிற, உங்களுக்கு சரியாகவே புரிஞ்சுக்கிட முடியல. அது ஏன் அப்படின்னா அவனுடைய வியாபகத்துக்கும் நம்முடைய வியாபகத்துக்கும் அதுதான் வித்தியாசம். அவனுடைய வியாபகத்தை நாம் என்ன சொல்கிறோம், ஔபட்சிய லேடிக வியாபகம்ங்கிறோம். உங்களுக்கு ஏக வஸ்து வியாபகம்தான், வசிச்சிட வரும் வியாபகம். உங்களுக்கு புற வியாபகம் எல்லா பக்கமும் இருக்குது, கேவலத்திலையும் புற வியாபகம் இருக்குது இல்லையா? எங்கும் வியாபியாய்ங்கிறாரா இல்லையா? கேவலத்தில் கூட நம்ம அறிவு எங்கள் பக்கமும் நிறைஞ்சு தான் இருக்குது. அது அறிவு குறைஞ்சி போச்சுன்னா அது ஏகதேச பொருள் ஆயிரும், அழிகிற பொருள் ஆயிரும். அறிவு நிறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் நம்முடைய அறிவு எதில் நிறைகிறதுனா எதை எதனால் வசீகரிக்கப்பட்டிருக்கிறதோ எதை அறிகிறதோ அதில் மட்டும்தான் அகவியாபகம், மற்றதுலலாம் புற வியாபகம் மட்டும்தான். விளங்குதா? அது நம்முடைய இது. நாம் இன்னொரு பொருள் அறியணும்னா இதை விட்டுட்டு தான் அடுத்ததில் அறியணும். அதனால் நமக்கு ஏக வஸ்து வியாபகம், முத்தி அடைஞ்சாலும் ஏக வஸ்து வியாபகம் தான். அவனுக்கு ஏகமான வியாபகம், நமக்கு ஏக வஸ்து வியாபகம் தான். இப்போ கட்டு நிலையில்
நாம் இட எல்லைக்கு உட்பட்ட ஏகதேச பொருளை அறிஞ்சு நிற்கிறோம், அதனால் அதை கட்டுங்கிறோம். விளங்குதான். முக்தியில் எங்கும் நிறைந்த பொருளை எங்கும் நிறைந்த அறிவு கொண்டு அறிஞ்சு நிற்கிறோம், அதனால் அது ஏகம்னாலும் அது வியாபக பொருளை அறிகிறோம், அதனால் நம்முடைய அறிவு வியாபகம் முத்தின்னு சொல்கிறோம். விளங்குதா? அதனால் இந்த முற்றறிவும் தூய்மையும் உடைய பொருளாகிய சிவம் அது வியாபகம், சிற்றறிவு பொருளாகிய ஆன்மா அது அந்த பெருமானுக்கு வியாபியமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது? வியாபியம். அது வியாபியம் என்பது அடங்கிய வியாபகம். அடங்கியன எதில் அடங்கிய பொருள்னு சொல்லி ஒரு டப்பாக்குள்ள நூறு டப்பா போன மாதிரின்னு வச்சிடக்கூடாது. ஆற்றலால், அவனுடைய ஆற்றலுக்கு பொருளால் எங்கும் நிறைஞ்சிருந்தாலும் ஆற்றலால் அவனுக்கு கீழ்பட்டது. விளக்குதான். அதனால் ஆற்றல் கூடிய பொருள் என்ன செய்யும்? ஆற்றல் குறைஞ்சதை அடக்கி நிற்கும். அதனால் இந்த ஆணவம் என்பது நமக்கு வியாத்தியாய் நிற்கிறது. ஆணவத்துக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? வியாத்தி சம்பந்தம். அது சம நிறைவு, சம நிறைவு. இப்போ ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ்னால் என்ன செய்யும்? ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும் இல்லையா? அதுபோல் அதனால தான் நம்ம அறிவு நிகழாமல் நிற்குது. நமக்கு ஒரு துணையை கொடுத்த உடனே என்ன செய்கிறோம்? ஏகதேசமாக அறிகிறோம் இல்லையா? அந்த துணை ஏகதேச துணை, அது முழுமையாக அதனுடைய ஆற்றலை கெடுக்க முடியல, ஓரளவு தான் கெடுக்குது. அதனால் அதனுடைய தடையும் இருந்து கொண்டே இருக்கிறது, தடையும் நிகழ்ந்துருக்கிறது. இது இப்போ நமக்கு அது ஈக்குவல் அல்லாமல் கொஞ்சம் கூடியிருந்தா இல்லையா? அதனால் நாம் என்ன செய்கிறோம்? ஓரளவு ஏகதேசமாக அறிகிறோம். இது நாம் இந்த தவத்தை செய்ய செய்ய நமக்கு இந்த அறிவு ஆற்றல் பெருகிக்கிட்டே வருது. பிறகு அது இதனுடைய ஆற்றல் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே, தடை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இங்கே அந்த மாணாக்கர் பெருமானே தங்களிட ஒன்றை பற்றி வினாவி அறிதல் வேண்டும் என்னும் விருப்பம் உடையேன், அவ்விருப்பம் வந்து ரொம்ப அடங்குதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளையெல்லாம் பெருமானிடத்தில் கேட்குறாரு. அதுக்கு பதில அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த பக்குவம் நிகழ்த்தியதா வேற நின்றானா அப்படிலாம் கேட்குறாரா இல்லையா? அப்போது பெருமான் வந்து நம்மோடு ஒன்றாய் நின்றாரா வேறாய் நின்றாரா உடனாய் நின்றாரான்னா மூணு வகையிலும் நின்றார், மூணு வகையிலும் நின்றார். ஏன் மூணு வகையில் நிற்கணும்? மூணு வகையில் நிற்க என்ன, நாம் அவனுடைய வியாபியமாக அவனுக்கு அடங்கியிருக்கோன்னு மட்டும் சொன்னால் போதாதா? ஏன் இந்த மூணு வகையில் நிற்கிறாருன்னு சொல்லணும்? ஏன் சொல்லணும் அப்படி? ஏன் சொல்லணும்னா, நமக்கு அவன் ஒன்றாக இருந்தாலன்றி நமக்கு அறிவு விளங்காது, அறிவு விளங்க. அப்போது நமக்கு அறிவையும் விளக்க விளங்கும் மாதிரி தானே, நமக்கு அறிவை விளக்கி கொண்டு நம்ம அறிவுக்குள்ளே அவன் கலந்து நிற்கணும். விளங்குதா? அப்புறம் வேறாய் நிற்கலைன்னா நமக்கு என்ன செய்ய முடியாது? அறிய வேண்டிய பொருளை காட்ட முடியாது. அதனால் இவன் நமக்கு வேறாக தான் இருந்து ஆகணும். அதுபோல் உடனாக நிற்கணும் அப்படின்னா நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம கூடையே உடனாகவும் இருந்தாகணும். அதனால் இல்லை இது ஏதாவது ஒன்றுனா இது மட்டும் நின்னா போதும், மற்றதை நாமே செய்யலாம் என்று ஆயிரும் இல்லைங்களா? அதனால் நமக்கு அறிவை விளக்கி நிற்பதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? காட்டு உபகாரம்ங்கிறோம் இல்லையா? அப்போது அந்த பொருளை விளக்கி நிற்பதை தான் காணு உபகாரம்ங்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ரெண்டு உபகாரத்தையும் அவன் செய்தால் தான் நாம் அறிந்து ஒரு பொருளை அனுபவிக்க முடியும். அப்போது இந்த மூணு நிலையில் அவன் கண்டிப்பாக இருந்து ஆகணும், இருந்து ஆகணும். அதனால் இங்கே அந்த எப்படி நின்றார்னா மூன்றுமாய் நின்றார். அப்போ அந்த பக்குவம்னா அந்த பக்குவத்தை நிகழ்த்தியதும் பெருமான் தான், பக்குவத்துக்கு முக்கியமில்லை. அந்த பக்குவத்தை நிகழ்த்தியதும் யார் தான்? அதை உள்ளே இருந்து நிகழ்த்தினார் இல்லையா?
இப்போ குருவாய் வரும்போது என்ன செய்கிறாரு? அதனால தான் அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, ஒரு பையன் வருதில்லை. அப்போது இந்த வர்ற குருநாதர் சிவபெருமான் புதிதல்ல, இதுவரைக்கும் உள்ள நின்று தோன்றா துணையாக இருந்து உபகரிச்சிட்டு வந்தவர் தான், இப்போ தோன்றும் துணையாக இருந்து உபகரிக்கிறார். விளங்குதான்? அப்போ அந்த பக்குவத்தை நிகழ்த்தியதும் பெருமான் தான் இல்லையா? அந்த பக்குவத்தை நிகழ்த்துகிற வரைக்கும் அவர் எதை காட்டணுமோ எதை காணணுமோ அதை மட்டும் காட்டுறார். அப்போது நாம் பக்குவம் என்பது நம்ம அறிவில் படிப்படியாக வளர்க்குறது தானே இல்லையா? அதனால் இந்த உலக அனுபவத்தை கொடுத்து கொடுத்து அந்த அனுபவ அறிவு பட்டறிவுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதை வளர்க்குறார். அப்போது நாம் மருந்து சாப்பிடும்போது நம்ம எதை மட்டும்தான் பார்க்கணும்? மருந்தை தானே சாப்பிடணும், உலகத்தை மட்டும்தான் அறியணும். அதனால் பெருமான் நமக்கு அந்த பாச ஞானத்தை கொடுத்து, அந்த பாச ஞானத்தை கொடுத்து அப்படின்னா பாசத்துக்கு ஏது ஞானம்? பாசத்துக்கு ஏதுமா ஞானம்? என்னம்மா ஆமாம். அப்போது இந்த பாச ஞானம் என்பதும் பாசத்துக்கு ஞானம் இல்லை, பெருமான் பாசத்தின் மூலம் விளக்கிற ஞானத்தை தான் என்ன சொல்கிறோம், பாச ஞானம். அப்பவும் விளக்கிறவன் யார்? பெருமான் தான், பாசம் விளக்கலை. இந்த பாசத்தின் மூலம் விளக்கிறார். விளங்குதா? அப்போ அந்த பாசத்தின் மூலம் விளக்கும் பொழுது இந்த ஆன்மா எதை அறிகிறது? பாசப்பொருளை மட்டும்தான் அறிகிறது. விளங்குதா? அப்போ அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உள்ளதாய் அசத்தாய் நிற்கும் சொல்கிறாரா இல்லையா? அப்போது அந்த நோய் நீங்கிற வரைக்கு அது உலகத்திலேயே இச்சை வர்ற மாதிரி வச்சிருக்கிறார். மருந்து சாப்பிட்ற இச்சை இருந்தால் தான் அது பயன்படும். விளங்குதான்? அதனால் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அதை செய்கிறார். அது நிகழ்ந்து நமக்கு அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறாரு அவர்? உள்ளே இருந்தவர் வெளியில், இப்போ உள்ளே இருந்து எதை விளக்கினார்? புறப்பொருளை விளக்கினார். உள்ளே இருந்து எதை விளக்கினார்? புறப்பொருள். புறப்பொருள் எது? பாசம், உலகத்தை நமக்கு அது அந்த சிற்றின்பப் பொருளை நாம் நுகர்ந்தது தான் பேரின்பப் பொருளை நுகர்வதற்கு தகுதியாக வருது. விளங்குதா? இதை நாம் நுகர 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 தான் நமக்கு இந்த உலகம் நிலையில்லாதது, இதனால் கிடைக்கிற இன்பம் ஒன்றும் நிலைத்ததில்லை அப்படின்னு அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதுக்கு தகுதிக்கேற்ப விரைவாக நிகழ்ந்தது இருக்குது. ரொம்ப காலம் கழித்து நிகழ்ந்ததும் பல பிரிவு ஆயிருந்தா இல்லையா? அந்த உவர்ப்பு வரணும். அந்த உவர்ப்பு வர்றது வரைக்கும் என்ன செய்கிறான்? மருந்தை கொடுக்குறார். அப்போது அந்த உலகத்தில் உவர்ப்பு வந்துட்டால் என்ன அர்த்தம்? அதுக்கு பக்குவம் வந்துருச்சின்னு அர்த்தம். அது எப்படி தெரியும்? இறைவனை ஒப்பால் தெரியும். அதுக்கு உலக நுகர்ச்சியில் என்ன இல்லை, விருப்பம் இல்லை. விளங்குதா? அதனால் அப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறது? இப்போ மருந்து கொடுக்கலன்னா அப்புறம் என்ன செய்யணும்? உணவு தானே கொடுக்கணும். எனவே பெருமான் அவர் முன்னால் வந்து தோன்றும் துணையாக வந்து நமக்கு உபதேசத்தை கொடுத்து அவனை அறிவதற்கான தகுதியை கொடுக்கிறார். அப்போது ரெண்டு எல்லாம் செய்வது யார்? பெருமான் தான் என்பதை இங்கே இந்த பாட்டில் அவருக்கு பதிலாக சொல்கிறார். விளங்குதா? அப்புறம் இந்த மூணாவது பாட்டில் அவர் சொல்கிறார், அதாவது இந்த ஆன்மாக்களுக்கு இந்த பெருமான் வந்து பக்குவம் வந்த பிறகு நமக்கு உபதேசம் செய்கிறான்னு சொன்னவர், அறிவு அறியாமையிரண்டும் அடியேன் செறிதலான். அப்போது இவனுக்கு கட்டு நிலையில் நமக்கு அறியாமை தான் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் இவர் வந்து உணர்த்தி நமக்கு அறிவு வெளிப்படுகிறது, அறிவு வெளிப்படுகிறது. இந்த ரெண்டும் ஆன்மாவிட்ட தான் நடக்குது இல்லையா?
அதனால் அடியேன் செறிதலான் மெய்கண்ட தேவை அறிவோ நான் அறிவு உடையவனா இல்லையா, இல்லை அறிவில்லாத சடமா இல்லையா, யாதென்று கூறுக. ஐந்து, எனவே நான் அறிவுடைய சத்தா அசத்தா இல்லையா, குறிமாறு கொள்ளாமல் கூறு, குறிமாறு கொள்ளாமல் கூறு. விடையில் தெளிவாக சொல்லுங்கள், நான் அறிவுடைய பொருளா இல்லை அறிவற்ற சடமா சொல்லுங்கள் என்ற ரெண்டு இருக்குது. இது எனக்கு எது இயல்பு அப்படின்னு கேட்குறார். அப்போது இந்த மெய்கண்ட தேவை அது ஆசிரியரை அழைக்கிறார். அடியேன் மாணாக்கான் ஆகிய நான் அறிவு என்னிடத்தில் அறிவு நிகழ்ந்தது, அறியாமை அப்போது மயக்கம், இங்கே அறியாமைங்கிறது மயக்கம், இரண்டும் செறிதலால். ஏன்னா இந்த ரெண்டு தன்மையும் எப்படிப்பட்டது, ஒன்றுக்கொன்று மாறுபட்டது இல்லையா. அப்போது இந்த ரெண்டு மாறுபட்ட தன்மைகள் ஒரு பொருளுக்கு இயல்பாக இருக்க முடியாது, ஒரு பொருளுக்கு இயல்பாக இருக்க முடியாது. அப்போது என்கிட்ட ரெண்டுமே இருக்குது, எனக்கு அப்போ எது தான் இயல்பு, ரெண்டும் என்கிட்ட தான் இருக்குது. அதான் கேட்குறாரு, அறிவோ அறியேனோ அறிவில்லாத சடமோ யாது என்று கூறுகிறேன். எனக்கு எப்படி தீர்மானிப்பேன், நான் அறிவுடைய பொருள்னு தீர்ப்பானுப்பனா இல்லை சடம்னு முச்சியம் பண்ணவா. எனவே ஆராய்ந்து குறி விடையில் மாறுகோள் இல்லாமல் நான் சந்தேகமாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு விளங்குமாறு சொல்லுங்கள், என்னுடைய தன்மை எறிந்து விளங்குமாறு சொல்லுங்கள் என்று குருநாதரிடத்தில் கேட்குறாரு. எனவே இந்த ரெண்டும் ஆன்மாட்ட நிகழ்து அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ரெண்டும் நிகழ்து, எனக்கு இந்த ஆன்மாவுக்கு எது இயல்பு, அறிவு இயல்பு இல்லையா. அப்போது இந்த ஆன்மா அறிவுடைய பொருள் அப்படின்னா இந்த அறியாமை, அறியாமை என்பது என்னன்னு சொல்லணும், அறியாமைங்கிறது நோய், நோய் தானே. அப்போது அது இயல்பில்லை, அது செயற்கை. இது இயற்கைனா அது செயற்கை, செயற்கைனா என்ன, சேருவது செயற்கை, சேருவது செயற்கை. அப்போ எப்போ சேர்ந்து சொல்லுங்கள், சேருவது தானே செயற்கை, அப்போ எப்போ சேர்ந்தது, எப்போ சேர்ந்து சாமி, அப்போது சேர்ந்ததுன்னா அது செயற்கைன்னா சேர்ந்தது, அப்போது அது ஒரு காலம் இருக்கணுமே. அப்போது அதுக்கு தான் உலகத்தில் செயற்கைங்கிறதுக்கெல்லாம் நிகழ்ந்ததுன்னா அது ஒரு காலம் இருக்குது, சேருவதுன்னா எப்போ சேர்ந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ இது எனக்கு செயற்கை இல்லை இயற்கைன்னா என்னை விட்டு நீங்கக்கூடாது, இயற்கைன்னு சொல்லியாச்சுன்னா இயற்கை ஒரு காலத்தில் நீங்காது இல்லையா. அப்போது இது சேர்ந்ததுன்னா எப்போ சேர்ந்ததுன்னு சொல்லணும், அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னால் நான் அறிவுடையவனாக இருந்திருக்கணும் இல்லையா. அப்போது அதுக்கு காரணம் சொல்லணும், செயற்கைன்னு சொன்னால் காரணம் சொல்லணும், சொல்லுங்கள் என்ன காரணத்தினால் இது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்வீங்க, இது இந்த பாடலில் அறிவு அறியாமைன்னு சொல்கிறாரே இந்த பாடலில் பதி என்ற பொருளுடைய இயல்பு மாணாக்கர் ஆசிரியர் வினா விடையாக ஆராயப்பெறுகிறது. இந்த ஆராய்ச்சி இந்த மூணா நூல் பாட்டில் சொல்லக்கூடியது 12, 16, 17 என்ற பாடல்களையும் இது தொடருது. இது இந்த பாடைய இந்த கருத்து அங்கேயும் அந்த பாடல்லையும் தொடருது. இந்த பாடலில் பசு என்னும் பொருளுடைய இயல்புகள் ஒரு பகுதி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பதி இப்போ அந்த பசு என்ற பொருள் சித்துப்பொருளாக
அல்ல அது அசித்தாங்கிறது தான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா. இங்கே நம்ம சைவ சித்தாந்தம் அனாதி நித்தப்பொருள்கள் மூன்று என்று சொல்கிறது. நித்தப்பொருள் மூன்று, அவை பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஆனால் அவற்றை பகுக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், சத்து அசத்து என்று அதை ரெண்டா மூணுனாலும் அதை ரெண்டாக சொல்லும்போது என்னாது, சத்து அசத்து சத்து இல்லைன்னா சித்து அசத்து எப்படி போயிருக்கோம். ரெண்டு பொருள் சித்தில் போயிடுது, ஒரு பொருள் சடம் அசத்தாயிடுது இல்லையா. அதனால் அப்படி ரெண்டாகவும் பகுக்கிறோம். இங்கே சத்து அப்படின்னு சொன்னாலே சித்து என்பதும் பெறப்படும். அதனால் இந்த பாசம் என்னும் பொருள் அசத்துன்னு சொல்கிறோம், பாசத்தை அசத்துன்னு சொல்கிறோம். அது இதெல்லாம் ஆறாம் நூற்பாவில் நமக்கு வரக்கூடிய கருத்து தான். எனவே அசத்து அப்படின்னு சொன்னாலே அது அசித்து என்பதும் பெறப்படுதானே, அறிவில்லாததுங்க. எஞ்சியுள்ள இந்த பசு அது இந்த சத்தில் சேர்க்கிறதா அசத்தில் சேர்க்கிறதா இல்லையா. நமக்கு ஆறாம் நூற்பாவில் அசத்துக்கு முதல்ல இலக்கணம் சொல்கிறாரு, அப்புறம் சத்துக்கு இலக்கணம் சொல்கிறாரு இல்லையா. அப்போது அசத்துங்கிறதுக்கு என்ன இலக்கணம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருமா, உணர்வுரு எனின் அசத்து இல்லையா. உணர்வுரு எதெல்லாம் சுட்டி அறியப்படுகிற பொருளோ அதெல்லாம் அசத்து அப்படிங்கிறார். எந்த வகையாலும் அறிய முடியாத பொருள் அப்படின்னா அது இல்பொருள் இல்லையா. அசத்துங்கிறது அழிபொருள், இது இல்பொருள். இல்பொருள்னா என்றுமின்மை. இன்பொருள்ங்கிறது எதை குறிக்குது, என்றுமின்மையை குறிப்பது. இரண்டும் அசத்தின்பார்படும், ரெண்டுமே அசத்தின்பார்படும். எதெல்லாம் அசத்தின்பார்படும், இந்த சுட்டறிவினால் அறியப்படும் பொருளெல்லாம் அசத்து, எந்த வகையாலும் அறிய முடியாத இல்பொருளும் அசத்தின்பார்படும் என்று அசத்துக்கு வரையறை செய்தார். அப்போ சத்து என்பது எது, இதுக்கு நேரம் மாறு எது, அது என்னது. அப்போது இந்த உணர்வுங்கிறது என்னது, பசுஞான பாசஞானங்களால் அறியப்படுவது இல்லையா. பசுஞான பாசஞானங்களால் அறியப்படுவதெல்லாம் உணர்வுரு இல்லையா. அப்போது பாசஞானம் எது, பசுஞானம் எது, பாசஞானம்னா என்ன, அந்த பாசஞானம் என்பது அந்த பாசத்தின் மூலம் இறைவன் பசுவுக்கு அறிவிக்கிற ஞானம். பதி பாசத்தின் மூலம் பசுவுக்கு அறிவிக்கிற ஞானத்துக்கு என்ன பேர், அது எப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்க. குழாய் வழியாக வருகிற தண்ணீரை குழாய் நீர் என்றார் போல, அது குழாய் நீர் அல்ல. குழாய் வருது வழியாக வர்றதுனால என்ன சொல்கிறோம், குழாய் தண்ணிங்கிறோம் இல்லையா. நமக்கு அறிவு இந்த பாசத்தின் மூலமாக வருது, அதிலிருந்து வரலை, அதன் மூலமாக வருது. அப்போ அது எங்கேருந்து வருது, இறைவன்கிட்டருந்து, அறிவுடைய பொருள்கிட்டருந்து வருது இல்லையா. அப்படி தான் நம்ம சொல்கிறோம், அதனால் அப்படி சொல்கிறோம். அப்போது அதை பாசஞானங்கிறோம். அப்போ பசுஞானம் என்பது என்னது, ஈண்டு பசுமையானமாவது. அது இந்த பாசஞானம் ஆணவ மலத்தினால் நிகழ்கிற, அப்போ நிகழ்கிற ஞானம். இது அந்த வாசனையால் நிகழ்கிற ஞானம். ஆணவ மலை பசுத்துவத்தால் நிகழ்கிற ஞானம் பசுஞானம். ஆணவ மலம் போனாலும் வாசனை போகலை, விளங்குதா. அதனால் இந்த ஆன்மா பாசத்தை விட்டாலும், பாசத்தை விட்டான்னா பாசத்தை விடுதல் நான் அதில் உள்ள பற்றை விடுதல் தான், பொருளை விடுவதல்ல இல்லையாம்மா. அப்போ அந்த பற்றை விட்டாலும் தன்மேல் இருக்கிற அபிமானத்தை விட முடியல, விளங்குதா.
அதனால் இந்த பாசத்தில் விட்ட உடனே நமக்கு நிகழ்கிற அந்த சிவஞானத்தை தன்னுடைய ஞானமாக கருதுகிற ஞானம்தான் பசிஞானம். அப்போ பசிஞானம்னு ஒன்று இல்லவே இல்லை, பசிஞானம்னு ஒன்று இல்லவே இல்லை. அது அவனுடைய ஞானத்தை நம்முடைய ஞானம்னு கருதி கொள்கிறோம், விளங்குதா? அதுதான் பசிஞானம். அப்போது சிவஞானம் என்பது நாம் அறிவு செயலெல்லாம் சிவத்தினால தான் விளங்குறது, நம்முடைய ஞானம் அல்ல என்பதை குரு உணர்த்த உணர்ந்து அந்த சிவத்தில் அடங்கி பெறுகிற ஞானம்தான் பதிஞானம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இந்த முன்னைய ரெண்டு ஞானங்களும் குறையறிவு இல்லையா. ஒன்று பாசத்துக்கு ஞானமே இல்லை இல்லையா, அது பாச ஞானம், அது பாசத்தின் மூலம் கொடுக்குற ஞானம்தான். அதுபோல் இது வந்து விபரீத அறிவு, நாம் அவனுடைய ஞானத்தை நம்முடைய ஞானம்னு விளைகிற திரிபு உணர்ச்சி இல்லையா. அதனால் ரெண்டுமே ஊனம் உடையதுங்கிறார், ரெண்டுமே ஊனம் உடைய ஞானம் குறையறிவு. ரெண்டு என்னது? குறையறிவு. இந்த குறையறிவினால் அறியக்கூடிய பொருளெல்லாம் நிலையில்லாத பொருட்கள், உலகம் இல்லையா, அதை அங்கே சொல்லிட்டார். அப்போ சத்து என்பது எதுங்கிறாரு அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் எட்டாத பொருளாக இருக்கணும். இந்த பாசஞானம் பசுஞானம்னு சொல்ல குறையறிவுக்கு எட்டாத பொருளாக எது இருக்கோ அதுதான் சித்து பொருளாக இருக்கும். இந்த ரெண்டு ஞானத்துக்கும் எட்டுற பொருளெல்லாம் சடப்பொருள்னு பார்த்தோமா இல்லையா. அப்போ இந்த ரெண்டு ஞானத்துக்கும் எட்டாமல் இருக்கிறது தான் சித்துப்பொருள். அறிவு பொருள் என்பது இந்த ஏகதேச அறிவுக்கு எட்டக்கூடாது, வியாபகமுள்ள அறிவு சித்து. அப்போ அது இந்த ரெண்டு அறிவுக்கும் எட்டாமல் இருந்தால் அது பேர் என்ன பேர்? சித்து அறிவு இல்லையா. அப்போது அது சிவஞானத்தால் அறியப்படுவதாக இருக்கிறதுனால சத்து உள்பொருள். அப்போ அறியவே முடியாத பொருள் ஆயிடக்கூடாதா இல்லையா, எந்த வகையாலும் அறிய முடியாத பொருளும் அசத்துன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏதாவது ஒரு வகையில் அறிய முடியதாக இருக்கணும், அப்போ தான் அது உள்பொருள்னு ஒத்துக்கிட முடியும். அப்போ எந்த வகையால் அறியப்படுகிறது? பதிஞானத்தால் அறியப்படுகிறது, அதனால் உள்பொருள். எந்த வகையாலும் அறிய முடியாத பொருள் எல்பொருள், இது பதிஞானத்தினால் அறியப்படுவதனால உள்பொருள் இல்லையா. அந்த குறையறிவுக்கு எட்டாத இருக்கிறதுனால சித்துப்பொருள், எனவே அது சிவசத்து என்றார். சித்துச்சத்து சிவசத்து என்று சத்துக்கு இலக்கணம். சத்து அப்படின்னா எதுன்னா சிவம் மட்டும்தான், விளங்குதான் சொல்லிட்டார். அப்போ இது ரெண்டு வரையறை செய்த மெய்கண்டார். இப்போது இது சத்துப்பொருள் என்பதையும் அது அசத்துப்பொருள் என்பதையும் அறிந்த பொருள் எது என்றார். இது அறிஞ்ச பொருள் எது? சித்தோ அசத்தா இல்லையா, இது சத்து இது அசத்துன்னு வரையறை பண்ணிட்டாரா இல்லையா. இதை அறிஞ்சது சடம் அறிஞ்சுதா இல்லை சிவம் அறிந்ததா அப்படின்னு கேட்குறார். எது அறிஞ்சது? என்னம்மா கேள்வி? அதான் அதை சொல்லுங்கணும். சித்தா அசத்தா அப்படிங்கிறாரு. எது அசத்து? அறிவே இல்லை, அறிய முடியாது இல்லையா. சிவத்துக்கு அறிய வேண்டிய அவசியமே இல்லை, இரண்டும் இல்லை. அப்போ இரண்டும் இல்லை, அப்போ அது எது? தீரதீரம் நல்லது, இரண்டும் இல்லை, இது இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அது எது அப்படின்னா இந்த ரெண்டு தன்மையும் அல்லாத மூன்றாவது பொருள். இந்த ரெண்டு தன்மையும் அல்லாத அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த சடம் போல அறிவே இல்லாததும் அல்ல, சிவம் போல விளங்கி அறிவு உடையதும் அல்ல. விளங்குதாமா? எனவே அது அந்த சட மாதிரி அறிவே இல்லாத பொருளும் இல்லை, சிவம் போல விளங்கி அறிவுடையதும் இல்லை. அப்போ அது எப்படிப்பட்ட பொருள்? அதான் இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளது, இரண்டையும் அனுபவிக்கிற தன்மை உடையது. ஆமாம், அதனால்
இது ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய பொருள். அப்போ ஆன்மாவுக்கு சிறப்பியல்பு என்னது? அனுபவம். அது இந்த சடத்துக்கோ அல்லது சிவத்துக்கோ அனுபவம் என்பதே கிடையாது. அப்போ அந்த அனுபவங்கிறது யாருக்கு மட்டும்? ஆன்மாவுக்கு மட்டுங்கிறது இல்லையா? அது இரண்டையும் அனுபவிக்கும், இரண்டையும் அனுபவிக்கும். அப்போ அந்த இரண்டையும் எப்படி அனுபவிக்குது? இந்த பாசத்தை அறியும்போது பாசத்தின் துணை கொண்டு அறியுது, சிவத்தை அறியும்போது சிவஞானம் துணை கொண்டு அறியுது. அப்போ இந்த ரெண்டையும் அறியுதுன்னா அது சுதந்திரமாக அறியலை இல்லையா? இதை பாசத்தின் துணை கொண்டுனா பாசம் வந்து அது அறிவே இல்லாதது, அதை துணை கொண்டு எவ்வாறு அறிய முடியும்னு கேட்குறாரு. அப்போ இந்த பாசத்தின் மூலம் அறிவிப்பவனும் சிவன்தான், அவன் நேரே வந்து தன்னை அறிவிப்பவனும் சிவன்தான். அப்போ எப்போதும் இந்த ஆன்மாவுக்கு அறிவிப்பவன் அவன் அறிவு பொருளாக தான் இருக்கணும். இப்போ இந்த ஆன்மாவுக்கு வேறான அறிவு பொருள் சிவம் மட்டுமே. அப்போ அவன்தான் ரெண்டு உதயத்தினையும் பாசத்தின் மூலம் அறிவிக்கிறதும் அவன்தான், சிவ இது மூலம் நேரடியாக தன்னை உணர்த்துவதும் அவன்தான் இல்லையா? அப்போது இதெல்லாம் சிவப்பிரகாசத்தில் 56-57 சொல்கிறார். அது புது செய்தி அல்ல. அதனால் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அறிவு பொருள் அறிவு பொருளை அனுபவிப்பது என்பது அதற்கு இயல்பு. அறிவு பொருள் சடப்பொருளை அறிவிப்பது அனுபவிப்பது என்பது அதற்கு செயற்கை. அப்போது இந்த ஆன்மா சித்தா அசத்தான சதசத்துன்னு சொல்கிறோம். சதசத்து என்பது சத்தும் அசத்தும் உடையதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்லணுங்கிறாரு? அப்போ சைவ சித்தாந்தத்தில் எல்லா பொருளும் சத்து தான், உள் பொருள் தான். இந்த பாசமெல்லாம் சடசத்து, ஆன்மா சதசத்து, சிவம் சிவசத்து அப்படின்னு மூணாக சொல்கிறோம். அப்போ இங்கே சடசத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆன்மாவை அங்கே பெருமான் அருமையாக சொல்கிறார், சத்தாம் இயல்பும், சத்தாம் இயல்பும், அசத்தாம் நோயும் உடைய பொருள், அதனால் சதசத்து. விளங்குதா? அதனால் இது நமக்கு இயல்பு அறிவு தான். அப்போது இது செயற்கை அப்படின்னா இடையில கால சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? அது எப்போ வந்து இந்த ஆணவ மலம் என்பது அனாதி செயற்கைன்னு சொல்லிட்டாரோ, அனாதின்னு சொன்னதுக்கப்புறம் ஆதி கேட்கப்படாதுங்கிறார் இல்லை. அவர் தர்க்கம் அப்படி சொல்கிறார், அனாதின்னா ஆதி இல்லாது தானே அனாதி, அப்புறம் ஆதி கேட்க, அது தப்பு. விளங்குதான்? எனவே ஆணவமலம் நோயின்னு சொன்னதுனாலே இல்லையா, குற்றம்னு சொன்னதுனாலே, இதெல்லாம் நல்லா தெரியணும். குற்றம்னு சொன்னதுனால குற்றமெல்லாம் குணத்தில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் போய் இருக்க முடியாது. குற்றமெல்லாம் எங்கே இருக்கும்? குணத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் லாஜிக்கு இல்லையா? அப்போது இந்த ஆணவம் குற்றம்னு சொல்லிட்டோம்னா மலமே குற்றம்னு தான் சொல்கிறோம் இல்லையா? எல்லா மலமுமே குற்றம்தான். அப்போ இது எல்லாம் எங்கே இருக்கும்? குணத்தில் தான் இருக்கும். எனவே அந்த அறிவு பொருளில் தான் இருக்க முடியும். அந்த சிவமும் அறிவு பொருள்னா அவங்ககிட்ட இது அண்டவே முடியாதுங்கிற விளங்குதா? இதனுடைய ஆற்றல் அவன் ஆற்றல் முனை இட்ஸ் நத்திங்னு சொல்கிறார். அவனுடைய ஆற்றல் மூலம் இது ஒரு ஆற்றல் என்றே கருத முடியாது. எனவே இந்த மலங்களெல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. இது நம்மை ஆளுகிறது, ஆனால் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அதனால் அது அவனை பந்திக்க முடியாது. விளங்குதா? அதனால் இந்த மலம் எங்கே இருக்குன்னா, அதனால தான் நமக்கு இந்த ஆணவ மலத்தை சொல்லும் பொழுது, பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு கணவர்க்கும் தோற்றாத கற்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆணவமலம்
எல்லா உயிர்களையும் ஒரே பொருளாக இருந்து கொண்டு அது புணர்ந்திருந்தாலும் அதை பாவைன்னு சொல்கிறாரு. ஆணவத்தை பாவை பெண்ணுங்கிற ஏன் சொல்கிறாரு? அது சிவபெருமானால் ஆளப்படுவதால் இல்லையா? அதனால் அது ஆளுபவன் ஆண் இல்லையா? அவனால் இது பேணப்படுவதனால பெண்ணுங்கிறார். அதனால் இந்த ஆணவம் அவனுக்கு ஆளப்படுவது தான். அந்த ஆணவத்தை பலரை புணர்ந்துங்கிறது எல்லா ஆன்மாக்களையும் புணர்ந்துருக்கு. அப்படி பலரை புணர்ந்திருப்பதனால அது வேசி அல்லங்கிறார். அது வேசி அல்ல. ஏன்? அது தான் புணர்வதற்கு உரிமையுடைய ஆன்ம அறிவில் புணர்ந்ததுங்கிறார். இந்த ஆணவ மலம் புணர்வதற்கு உரிமையுடையதுங்கிறார். அந்த ஆணவ மலம் இருக்கிறதுக்கு இடமே அதுதான், ஆன்ம அறிவு தான். விளக்குதா? அது பாஞ்சாலி போல. பாஞ்சாலி அஞ்சு பேரோடம் இருந்தாலும் அவள் வேசின்னு சொல்லதில்லை, உரிமையுடையவர்கள். அதுபோல் இந்த ஆணவ மலம் நம்மகிட்ட இருக்குங்கிறார் இல்லையா? ஆனாலும் அந்த ஆணவ மலம் அருந்ததியின் மிக்க கற்புடையாளாம். ஏன்? அந்த அருந்ததி இல்லையா, அவருடைய கணவன் வசிஷ்டரை தவிர அவளுடைய அந்த தாலியை கூட யாராலும் பார்க்க முடியாது. அவ்வளவு கற்பு நெறியில் சிறந்த, அப்படி சிறந்திருந்தாலும் தன்னை தன்னுடைய கணவனுக்கு காட்டியிருந்தாள். ஆனால் இந்த ஆணவமெல்லாம் தன் கணவனாகிய ஆன்மாவுக்கே தன்னை காட்டாததுனால அருந்ததியை விட உயர்ந்த கற்புடையாளாம் என்று அப்படி ரொம்ப நயமாக உமாபதி அதை சொல்கிறார். விளங்குதா? அதனால் இங்கே சொல்கிறாரு, இந்த ஆணவமலம் எப்போ வந்துச்சின்னு கேட்கவே கூடாதுங்கிறாரு. அதுக்கு காரணமும் விளக்கக்கூடாதுங்கிறார். இது நிறைய பேர் வந்து அது ஏன் சேர்ந்தது, அதுக்கு அப்பக்குவமாக இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு நிறைய விளக்கம்லாம் இருக்குது. அந்த விளக்கம் சொல்கிறதே தப்புன்னு சொல்கிறார். ஏன்னா அது ஆணவமலம் நம்மகிட்ட அனாதியே இருக்குன்னு சொன்னால் இடையில் சேர்ந்ததுன்னா தான் காரணம் சொல்லணும். ஆதினா தான் காரணம் சொல்லணும். அனாதின்னு சொன்னால் காரணமே சொல்லக்கூடாது. புரியுதான்? அதனால் இங்கே அதான் சொல்கிறாரு இங்கே. அதனால் இந்த பொருள்கள் எல்லாம் சத்து பொருள் என்றும் உள்ள பொருள் அப்படின்னா இங்கே அசத்து என்பது இல்லாத பொருள் அல்ல இல்லையா? சூனியம் என்பதும் இல்லாத பொருள் அல்ல. சூனியவாதி சொல்வது போல இன்னாது அதனுடைய ஆற்றல் விளங்காமல் கிடப்பது தான் சூனியம். யாவையும் சூனியம் சத்ததிர் அப்படின்னு சொன்னால் இல்லாததல்ல இல்லையா? அப்போது இந்த அதனால தான் சொல்கிறாரு, இந்த முச்சி பெற்ற ஆன்மாக்கள் சிவத்தை தவிர அறியாதுன்னு ஏன் சொல்கிறாரு? அந்த சிவத்தை பார்த்த கண் கொண்டு மற்றதை பார்க்குமாயா அப்படிங்க. கண் கொண்டு காண்பது என்ன? எல்லாம் அறியும் அறிவுரணும். அவர் இங்கு ஒன்றல்லது அறியார், அற அறியாருங்க. அறவே ஒன்றை அறிய ஆசையே படமாட்டான். எல்லாம் அறிகிற அறிவு வந்தாலும் அவன் ஒன்றல்லது. அதை தந்த அந்த பெருமானை தவிர அந்த தாமரை போல, தாமரை தன்னுடைய கூம்புதல் நீங்கி அறிவை மலர்த்தின பின்னால் அந்த உபகாரத்தை செய்த அந்த தாமரை நாயகனை தவிர வேற எவன் முகத்தில் முடிக்காதது போல. இந்த ஆன்மா பெருமானை தவிர வேற யாரையும் அது 1600 ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதனால் அந்த ஒரு பொருளைத்தான் அறியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த ஆன்மா என்பது அது காரியப்பொருள் என்று, காரியப்படக்கூடிய சடப்பொருள் என்று. ஆயினும் அது தோன்றி நின்றும் அறியும் பொருளாகிய அசத்து பொருளும் அன்று. அதனால் இது தோன்றி நின்று அழிகிற அசத்தும் அல்ல, பதிப்பொருள் போல முற்றறிவுடைய பொருளும் அல்ல. இது நமக்கு சித்தியாரில் சொல்கிறாரு. அது அசித்து அருவியாபகம் போல் வியாபகம் அருவமின்றாய் வசித்திட வரும் வியாபி என்னும். அது 210 பாட்டு. அப்போது அந்த பெருமானை போல அதிநுட்பமான அறிவுடையதும் அல்ல, அந்த பாசம் போல அறிவே இல்லாத சடமும் அல்ல. அப்போது இது எப்படிப்பட்டதுங்கிறாரு. ஏன் அப்படின்னா அது நமக்கு நீங்கள் திருவருள் பயணம் படித்தீங்கன்னா
அதில் ஆன்மாவை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆறாவது பாட்டு என்ன பாட்டு? 16வது பாட்டு. ஒளியும் இருளும் அலர்கண் செழிவு இன்னலி என்ஷைய சொல்கிற. அப்போது இந்த ஆன்மாவுக்கு அறிவே இல்லைன்னா இல்லையா, கண்ணுக்கு ஒளியே இல்லைன்னா, கண்ணுக்கு ஒளியே இல்லைன்னா அது இருள் வந்தால் துன்பப்படுவதும் இல்லை, ஒளி வந்தால் இன்பமடைவதும் இல்லை. நமக்கு லைட்டு போயிட்டுதுன்னா ஒரு துன்பம் வருது, கரண்ட்டு வந்தால் அப்பாடி வந்துச்சுன்னு. அப்போ இருக்குன்னு அப்போ அறிவு இருக்குதுன்னு அர்த்தம்ங்க. இந்த இன்ப துன்ப உணர்வு வந்தாச்சுலே என்ன இருக்குங்க, அறிவு இருக்குது. அப்போ ஆன்மாவுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லு, விளங்குதான். அப்போ அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நமக்கு அறியாமை நிகழும்போது, அந்த அறிவுக்கு ஒரு தடை நிகழும்போது துன்பம் வருது இல்லையா, அது விளங்குனா இன்பம் வருது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, அறிவு இருக்குது, விளங்குதா? அது நமக்கு 11வது நூற்பாவிலையும் சொல்கிறாரு, 2வது அதிகரணம் 2வது பாட்டு. 7வது நூற்பாவில் அந்த கடைசி அதிகரணத்தில் 2வது பாட்டு சொல்கிறார், மயக்கமது உற்று மருந்தில் தெளிந்தும் பெயர்த்து உணர் நீ சத்தல்லை. நீ சத்துனா உனக்கு வியஞ்சகங்கள் கிடைச்சா, துணை பொருள்கள் கிடைச்சா அறிவு விளங்குது, துணை இல்லைன்னா அறிவே விளங்கலை. அதனால் நீ சத்து சொல்ல முடியாது, சத்து பொருள்னு சொல்ல முடியாது. அப்போ அசத்துன்னு சொல்லிடலாமா? அப்படியும் சொல்ல முடியாது. ஏன், நீ அறிந்து செய் வினைகள், நீ என்று வேறே அசத்து தானறிந்து துய்யாமைதான். உனக்கு வினை அனுபவம் இருக்குது, இன்ப துன்ப உணர்வு இருக்கே. அப்போ உணர்வு இருக்க பொடியில் சடமுன்னு சொல்ல முடியாது என்று, அது ரெண்டு தன்மையும் உடையது தான் என்பதங்க. அப்போ இதுக்கு அசத்தான் தன்மை என்பது நோய், சத்தான் தன்மை இது அது இயல்புங்கிறது, விளங்குதான். இப்போ மாறுபட்ட தன்மைகள் இல்லை, ஒரு தன்மை தான், ஆனால் நோய் உடையது. அதான் முதலே நம்ம சொல்லிட்டோமா இல்லையா, அந்த அறிவு குற்றமுடைய அறிவுன்னு, அதான நோய். அதனால் இது சார்பு, மருந்து சாப்பிட்றதுங்கிறது அது இயல்பு இல்லை, நோயினால் தற்காலிகம். அதனால் மெய்கண்ட தேவ அடியேன், தங்களுக்கு அடிமையாக இருக்கிற நான் அறிவு இல்லாமல் இரண்டும், அறிவு அறியாமை இரண்டும் செறிதலால், என்னுடைய அறிவில் ரெண்டும் பொருந்துவதனால் செறிதல் என்பது இந்த ஆன்மா எதை சார்ந்திருக்கிறதோ அதன் மயமாக இருப்பது. நான் அறிவோ அறியேனும், நான் அறிவுடைய பொருளா இல்லை சடப்பொருளா என்று யாதென்று கூறுகிறேன் அப்படின்னு ஆராய்ந்து குறி மாறுகொள்ளாமல் கூறு. எனவே அந்த பெயருக்கும் பெயரால் குறிப்பிட்ட பொருளுக்கும் மாறுபாடு நிகழாதவாறு, ஐயமில்லாதவாறு எனக்கு இதை தெளித்து உறுத்தியருள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த குறிங்கிறது பெயர், குறிங்கிறது என்னது, பெயர். அந்த பெயருக்கு மாற்றமில்லாதவாறு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதனால் இந்த இதில் கேள்வி, இந்த பாட்டில் வினா மட்டும் இருக்குது, விடை இல்லை இல்லையா. அப்போது இது அறிவா அறிவல்லாததா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும், இது அறிவும் அன்று அறிவற்றதும் அன்று இல்லையா. அது தானே விளங்குகிற அறிவும் இல்லை, அது அறிவே விளங்காத சடமும் இல்லை. அது அப்போ எப்படிப்பட்டது, அறிவித்தால் அறிகிற அறிவு, உணர்த்த அறிவு அப்படின்னு அங்கே சொல்லணும். அப்போது அதுக்கு ரெண்டு தன்மை இருக்குது அப்படின்னா, அது அந்த அசத்தான் தன்மை என்பது நோய், சத்தான் தன்மை என்பது அதற்கு இயல்பு. அப்போது நாம் அந்த ஆன்மா, அது நீங்கள் திருவருள் பயலில் 21வது பாட்டு ஞாபகம் வருதா, 21, யாரையோ பார்க்கலே, யாராவது காப்பாற்ற மாட்டாங்கன்னு பார்க்கலா.
ஆமாம், அந்த பாட்டு அது என்ன சொல்லுது? துன்றும் பாவம் துயர் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். அந்த துன்றும் என்ற சொல்லால் என்ன சொல்கிறாரு? துன்றுதல்னு என்னது? தைத்தல், சையோகம். துன்றுதல்னு என்னது? தைத்தல். ரெண்டு பொருளை சேர்த்து வச்சுருக்கு, ஆனால் கலப்பு இல்லை இல்லையா? அப்படி தானம்மா. அப்போது பவம், இந்த உடம்போடு நாம் கூட்டியிருக்கோமே, பிறவி என்பது செயற்கை, அது நம்மோடு துண்ணி இருக்கிறது. விளங்குதாம்மா? ஏன்னா அது சடப்பொருள், நம்ம சித்து பொருள். பொருளால் ரெண்டும் ஒத்த பொருள் தான் கலக்க முடியும். ரெண்டும் இது சையோகம்தான். சம்பந்தம் என்ன செய்ய முடியும்? சையோக சம்பந்தம் தான் இல்லையா? அதனால் அதை துன்றும் என்றால் சொன்னார். துன்றும் பவம், எனவே பிறவி செயற்கை. அப்போ நமக்கு பிறவாத இறைவன் திருவடியில் இருக்க தான் இயற்கைன்னு ஆயிடுதா இல்லையா? அப்போது பவம் செயற்கைன்னார். துன்றும் துயர், துயரம் அறிவுடைய பொருளுக்கு ஆனந்தமே இயற்கை, துயரமும் செயற்கை. விளங்குதா? அப்போது செயற்கைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் தான் ஆணவங்க. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க, அந்த பேரை கூட சொல்ல மாட்டேங்க, பேரை சொன்னாலே பாவம்ங்க, பேரையே அதில் சொல்ல மாட்டேங்க. துன்றும் பவமும் துயரும், அப்போ இதுக்கு காரணமாக ஒன்று இருக்கணும், அவ்வளோதான் சொல்கிறாரு, அந்த பேரை சொல்ல மாட்டேங்க. இன்பு, ஆன்மாட்டை இன்பம் வருது இல்லையா? அப்போ அதுக்கு காரணமான பொருள் தான் துணை. அப்போ இது என்னது? துணை இல்லை, கூட இருந்தாலும் அது என்னது? பகை. அது என்ன சொல்கிறாரு? பகை. அப்போ இது துணை இல்லையா? அப்போ இன்பத்துக்கு காரணமுங்கிறது நமக்கு இயல்பு. நமக்கு எவன் இயல்பை விளங்க செய்கிறானோ அவன் தான் உறவு. நம்ம இயல்பிலிருந்து தெரிப்பது பகை. எவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்குறாரு பாருங்கள். துன்றும் பவம் துயரும் இன்பும் அதுக்கு காரணமான துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். இவையெல்லாம் இல்லை என்று எந்த அளவை முறையிலும் நிரூபிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ நமக்கு ஆனந்தம் இயற்கை, பிறவாமை இயற்கை. வேண்டுதா? அப்போ நமக்கு பிறவி இதெல்லாம் துன்பம்ங்கிறதெல்லாம் செயற்கை, அப்போ அதுக்கு காரணம் இருக்குது. விளங்குதா? அதனால் இந்த இதை மாணாக்கர் வினாவும் போது அறிவு அறியாமை இரண்டும் செறிதலால் என்று தொடங்கினார் இல்லையா? அப்போது இரண்டு தன்மையும் ஆன்மாவிடத்தில் இருக்குங்கிறது தெரியுது. அறிவும் இருக்குது, அறியாமையும் இருக்குது. அதனால் ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இருக்குமா என்று அடுத்தாப்பில் அதில் ஒரு கேள்வி எழுது. அப்போது அந்த ஆன்மாவுக்கு இரண்டு தன்மை இல்லை, ஒரு தன்மை தான் உள்ளது. அது எதனோடு சார்கிறதோ அதனுடைய தன்மை. அப்போது இந்த ரெண்டு பொருளோடு சார்ந்த தன்மையை பெற்றாலும் இந்த ஆன்மாவுக்கு இந்த மலம் என்பது சடம் என்பது அது இயல்புக்கு மாறான பொருள் இல்லையா? அப்போது ஒரு பொருள் தன்னுடைய இயல்புக்கு மாறான பொருளோடு சேர்ந்தால் அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஒவ்வாமை. ஒவ்வாத பொருளோடு இல்லையா, பகை பொருளோடு தன் இயல்புக்கு மாறான பொருளோடு சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம்? ஒவ்வாமைன்னு அலர்ஜின்னு சொல்கிறோம்ல, அதனால் வர்றதானே துன்பம். விளங்குதாமா? அது தனக்கு ஒத்த பொருள், அதோடு சேருவது தான் இயற்கை. அப்போ அறிவு பொருள், அறிவு பொருளோடு கூடி இருப்பது அது இயற்கை. விளங்குதா? அப்போ அதனால் வர்ற ஆனந்தம் இயற்கை. அப்போ அது தன்னுடைய இயல்புக்கு மாறான பொருளோடு கூடுவது செயற்கை, அதனால் வர்ற துன்பமும் செயற்கை என்று இப்படி அருமையாக நமக்கு அதில் சொல்கிறார். அதனால் இந்த ஆன்மா இரண்டோடும் செரிகிறது, இந்த ஆன்மா இரண்டோடும் செரிகிறது இல்லையா? அப்போது அந்த அறியாமை இருப்பது அதுக்கு அனாதி செயற்கைன்றார். அனாதி இருக்கக்கூடிய. அப்போது சகசம் என்பது இரு வகைத்து. சகசங்கிறது என்னது? ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று குணமும் குற்றமுமாங்கிற, குணமும் குற்றமும் உடன் இருப்பது இல்லையா? அப்போது நமக்கு குணம் அறிவுனா குற்றம் எங்கே இருக்கும்? அதோடு அந்த அறிவில் தான் இருக்கும்.
கண்ணு வலினா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்ணு வலினாலே எங்கே இருக்கும்? கண்ணில் தான் இருக்கும். அப்போ அறியாமை செய்கிற பொருள் எங்கே இருக்கும்? அறிவில் தான் இருக்கும். அப்போ ஏன் வந்து எப்போ வந்து கேட்கப்படாது? விளங்குதா? நம்ம ஷார்ட் போட்டு பார்க்கலாம். வண்டி போக மாட்டேக்க, வேகமாகலாம் போகணும்னு பார்த்தா போக மாட்டேக்கு வண்டி.